யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். கர்த்தரை துதிப்பதும் அவரை போற்றுவதும் அவரை ஆராதிப்பதும் இந்த பூமியிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த மாபெரும் சாக்கியம். கர்த்தர் இந்த மாதத்திற்கு நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம் 144 சங்கீதம் 2 வசனம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாயிருக்கிறார். ஆமென். ஹாலேலூயா. அவரே நம்மை இந்த நாட்களிலே தயாபரராய் இருந்து நல்ல கோட்டையாய் நம்மை பாதுகாத்து நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து எல்லா தீமைக்கும் நம்மை விலக்கி ரட்சிக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹாலேலூயா. இருக்கிற இடங்களில் அப்பாவுக்கு நல்ல கரவலியை கொடுத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆண்டவரை போல ஒரு தெய்வம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தாவே நீ மனுஷனை கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீ எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். சாதாரணமான மண்ணான நம்மை எவ்வளவாய் ஆண்டவர் கண்மணியை போல காத்து ஆண்டவர் அவருடைய மகிமையின் பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டங்களிலே கொடுத்து நம்மை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்துகிறார். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கர்த்தரை உயர்த்தி பாடப்போகிறோம். என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே என்று பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி ஆராதிப்போம்.
முடிப்பவர் நீரே முடிப்பவர் நீரே முதலும் நீரே முதலும் நீரே முடிவும் நீரே முடிவும் நீரே துவங்கியதை துவங்கியதை முடிப்பவர் நீரே சட்டைகளுக்குள் நம்மை
அடக்கரமாய் வைத்திருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். கர்த்தரே நமக்கு பாதுகாப்பு. கர்த்தர் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை கண்மணி போல காத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் பற்றி அவர் வாக்குத்தத்தின் மேலே நாம் நம்பிக்கையோடு வாழ்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவார், தாங்குவார், பாதுகாப்பார். ஒரு தீங்கும் நம்மை சேர விடவே மாட்டார். ஆமென். அடுத்த பாடலாக நாம் ஆண்டவரை பார்த்து பாட போகிறோம். எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை விட்டு தூரம் போக மாட்டேன் ஆண்டவரே, உங்க அன்பை விட்டு நான் ஒரு நாள் விலகி ஓட மாட்டேன். எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் உம்மை உறுதியாய் பற்றி கொள்வேன். நீங்க தான் என் அன்பு, நீங்க தான் என் உயிர், நீங்க தான் என் ஜீவன், நீர்தான் எனக்கு எல்லாம் என்று அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம். கர்த்தரை பாடி இந்த பாடலை கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். Yeah.
வாழ்வு உலகமே எல்லாம் இயேசுதான். ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்தின் முதல் ஞாயிறாய் இருக்கிறபடினாலே நாம் திருவிருந்துக்கு நம் வீடுகளிலேயே ஆயத்தத்தோடு அமர்ந்திருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறேன். ஆயத்தத்தோடு அமர்ந்திருக்கிற அருமை தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்திலே அவருடைய உடன்படிக்கை நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிப்போம். அவர் நமக்காக பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நம்முடைய ஆராதனையை செலுத்துவோம். ஏசையா 53 அதிகாரத்திலே 7 வசனம் சொல்லுகிறது, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். நமக்காக அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக தம்மை ஒப்பு கொடுத்தவர், நமக்காக ஜீவ பலியாய் தம்மையே அர்ப்பணித்தவர். அவரை பார்த்து தான் யோவான் ஸ்நானகன் சொல்றார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி. கிருபாதார பலியாய் நமக்காய் அர்ப்பணிக்கப்பட்ட நம்முடைய இரட்சகர் இயேசு, அவருடைய தியாகத்தை நாம் நினை கூர்ந்து நன்றி சொல்லி நாம் இந்த திருவிருந்தில் இந்த உடன்படிக்கையிலே நாம் ஈடுபடுவோம். கர்த்தரை நாம் ஆராதிப்போமா? ஆட்டுக்குட்டியானவரே, எனக்காக பலியானீரே என்று சொல்லி அவருடைய அன்பை நாம் நன்றாக ஆண்டவரை உயர்த்தி ஆராதிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய வீடுகளில் நாம் இருந்தாலும் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். உங்கள் வீடுகளிலே கொஞ்சம் திராட்சை பல ரசத்தை எடுத்து ஒரு டம்ளரிலே ஊற்றி ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ரொட்டி துண்டோ அல்லது ஒரு சப்பாத்தியோ நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பீர்களானால் அதையும் உங்கள் வீட்டிலே மேஜின் மேல வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சப்பாத்தியும் இந்த திராட்சை பழத்தையும் அவற்றால் ரொட்டி துண்டையும் திராட்சை பழத்தையும் தேவ சமூகத்தில் நாம் நினைப்பூட்டுதலாக வைத்து நாம் இந்த நாளில் வீடுகளிலிருந்து கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கும்படியாக ஆயத்தப்படுகிறோம். சூழ்நிலைகள் காரணமாக தமிழக அரசு லாக்டவுனை அறிவித்திருக்கிறபடினாலே நம் ஒன்றாக ஆலயத்தில் கூடி வந்து கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்க முடியவில்லை. என்றாலும் தேவ கிருபையினாலே அவரவர் இருக்கிற வீடுகளில் நம் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி, ஆண்டவரே நானே உம்முடைய ஆலயம், நான் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறேன், என்னை பரிசுத்தப்படுத்துவீராக, சிலுவை மரத்தில்
நீர் எனக்காக செய்த இந்த தியாக பலியை நினைவு கூறுகிறேன். எனக்காக சிலுவையில் மரித்தீர், எனக்காக இரத்தம் சிந்தினீர், என்னை மீட்க உம்மையே தந்தீர். அதை நான் நினைத்து என்னுடைய வீட்டில் இருந்து கொண்டு என் குடும்பத்தோடு கூட சேர்ந்து இந்த பஸ்காவை ஆசரிக்கிறேன், இந்த பஸ்காவை நினைவு கூறுகிறேன். என்னை பரிசுத்தப்படுத்துவீராக, என்னை ஆயத்தப்படுத்துவீராக என நாம் கேட்போம். கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுப்பது மிகுந்த அவசியம். கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுப்பது மிகுந்த நல்ல காரியம். இயேசுவின் இரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிற இரத்தம். அவருடைய இரத்தத்தில், அவருடைய சரீரத்தில் நாம் எங்கிருந்தாலும் அதை விசுவாசத்தோடு ஜபத்தோடு ஆசிரிக்கும் பொழுது அவரே இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆகவே நீங்கள் வீடுகளில் இருந்தாலும், அல்லாவிட்டால் உங்களுடைய அறைகளில் இருந்தாலும், இந்த நாளில் கர்த்தரை இவ்விதமாக ஆராதித்து தொழுது கொள்வோம். உங்களுக்காக ஒரு வேத பகுதி நான் வாசிக்கும்படியாய் விரும்புகிறேன். நீங்கள் என்னை கவனமாய் கேளுங்கள். யாத்திரையாகமும் 12:21 வாசிக்கின்றேன். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்கள் ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு குழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற் காலம் வரைக்கும் உங்கள் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்திரை அதமணிகருக்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதுக்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கை கொள்ள கடவீர்கள் என்று தேவன் கட்டளையிட்டார். நம் யாவரும் அறிந்திருக்கிற வண்ணமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் வாழ்ந்த பொழுது அவளை விடுதலையாக்க முடியாக தேவன் அவளுக்கு ஒரு அழகான பிரமாணத்தை, அல்லாவிட்டால் நிரேமத்தை கட்டளையிட்டார். அதுதான் ஆண்டவர் சொன்னார், எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்க. ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பழுதற்ற குற்றமற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து அதனுடைய இரத்தத்தை ஒரு கிண்ணியிலே பிடித்து இசோப்பு தண்டினால அந்த இரத்தத்தை எடுத்து வாசலின் மேற்சட்டத்திலும் வாசலின் இரண்டு நிலைக்கால்களும் பூசுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஒவ்வொரு இஸ்ரவேல் புத்தருடைய வீட்டு கதவுகளை அந்த மேல் சட்டத்திலும் இந்த இரண்டு நிலைக்கால்களும் இந்த இரத்தத்தை பூசிய பொழுது அந்த ராத்திரி சங்கார தூதன் எகிப்திலே கடந்து வந்த பொழுது எந்தெந்த வீட்டிலே இரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீட்டுக்குள் சங்கார தூதன் வரவில்லை, மரணம் வரவில்லை, கொள்ளை நோய் வரவில்லை. இரத்தம் பூசப்பட்ட வீடுகளே சங்கார தூதன் வராதபடி அதை கடந்து சென்றான். ஆகவேதான் பாஸ் ஓவர் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. பாஸ் ஓவர் என்று சொன்னால் கடந்து செல்வான், இந்த வீட்டுக்குள் வரமாட்டான். ஆகவே இந்த கொரோனா வைரஸ் ஒரு கொடிய காலம். அநேக வீடுகளில் மரண ஓலங்கள், ஆக்சிஜன் பற்றாக்குறை, வியாதியினுடைய பிரச்சனைகள், பலவிதமான பிரச்சனைகள். ஆனால் தேவனை, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு, இயேசுவின் பேரில் நம்பிக்கை வைத்திருக்கிற நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான உடன்படிக்கை தான் இந்த உடன்படிக்கை. எந்தெந்த வீடுகளில் இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீடுகளில் சங்கார தூதன் கடந்து வர மாட்டான். இது நான் சொல்லுகிற வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. ஆகவேதான் இந்த நாளில் நமக்காக பஸ்காவாக அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவை நினைத்து, ஆண்டவரே எனக்காக சிலுவையில் நீர் அடிக்கப்பட்டீர், எனக்காக உம்முடைய சரீரம் பிற்கப்பட்டது, இன்றைக்கு நான் அதை நினைவு கூறுகிறேன். இன்றைக்கு எனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையில் நீர் சிந்தன அந்த வெளியேறப்பட்ட இரத்தத்தை விசுவாசத்தினாலே என் வீட்டு வாசலை தெளிக்கிறேன். என் வீட்டு வாசலின் மேற்சட்டத்தில் நிலைக்கால்களை தெளித்து என் வீட்டை பரிசுத்தப்படுத்தும் பாதுகாத்திலும் என்று கேட்கிறோம்.
1890 ஆண்டுனே நம்புகிறேன். அந்த 18th செஞ்சுரியுடைய கடைசி நாட்கள விதமான ஒரு கொடிய கொள்ளை நோய் தேசத்தை இங்கிலாந்து தேசத்தை தாக்கிய பொழுது இந்த தேசத்தின் பல வீடுகளிலே ஆண்டவரா இயேசு மேலே நம்பிக்கை வைத்த அநேக வீடுகளிலே அந்த வீடுகளின் சுவற்றில் இப்படி எழுதி வைத்தார்களாம், வெளி சுவற்றில், இந்த வீட்டில் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. யாரெல்லாம் அப்படி அந்த வீடுகளில் இந்த வீட்டில் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதினார்களோ அந்த வீட்டிற்குள் மரணம் வரவில்லையாம், கொள்ளை நோய் வரவில்லையாம். இயேசுவின் ரத்தம் இந்த வீட்டில் தெளிக்கப்பட்டிருக்கிறது என்று விசுவாசத்தோடு அவர்கள் வீட்டின் சுவற்றில் எழுதி வைத்த பொழுது தேவன் அவர்களை அற்புதமாய் பாதுகாத்தாராம். எவ்வளவு ஒரு அற்புதமான சாட்சி பாருங்கள். ஆகவேத்தான் வெளிப்படுத்தல் 12:13 தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, கொள்ளை நோய் எங்கும் பரவி வரலாம். கொரோனா நோயினுடைய 2வது அலை மிகுந்த தீவிரமாக அநேகரை தாக்கலாம். உங்கள் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் அநேகர் மரிக்கலாம், பல விதத்தில் கஷ்டப்படலாம். ஆனால் இன்றைக்கு அந்த உடன்படிக்கையில் நாம் வந்து நிற்கிறோம். இயேசுவே, நீர் எனக்காய் இரத்தம் சிந்தினீர் அல்லவா. யாத்திரையாகமும் 23:25-26 தேவன் ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவித்தால் உங்கள் தேவனாய் கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம். நீங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவித்தார். இன்னைக்கு இருக்கிற இடத்துல நீங்க எழுந்து நின்று நல்லா ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா உம்மை நான் ஆராதிக்கிறேன், உம்மை நான் சேவிக்கிறேன், என் முழு இருதயத்தோடு என் முழு உள்ளத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உம்மை அல்லாதபடி யார ஆராதிப்பேன், உம்மை அல்லாதபடி யாரை நான் சேவிப்பேன், உம்மையே நான் சேவிப்பேன் ஆண்டவரே, என் உயிருள்ள நாளெல்லாம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மையே சேவிக்கிறேன், உம்மையே ஆராதிக்கிறேன். அன்பான சகோதரா, அன்பான தாயே, இருக்கிடத்துல கையை உயர்த்தி ஆராதனை செய்யுங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க, எனக்காக சிலுவையில மரித்தீரேன்னு சொல்லி அவருக்கு நன்றி சொன்ன அவர் சொல்றார், நீ சாப்பிடுகிற சாப்பாட்டை ஆசீர்வதிப்பேன், நீ குடிக்கிற தண்ணியை ஆசீர்வதிப்பேன், வியாதி உன்னை விட்டு விளக்குவேன், கற்பம் விழாது, உனக்கு மலடு இருக்காது, உன்னுடைய ஆயுசு காலத்தை நான் பூரணப்படுத்துவேன். அதனுடைய அர்த்தம் நீ இள வயதுல சாக மாட்டாய், வியாதியிலே மறிக்க மாட்டாய், பாதி வயதிலே சாக மாட்டாய், நீ வயதாகி பூரண திருப்தி அடைந்த பிறகுதான் நீ நித்தியத்துக்குள் செல்வாய், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். பாருங்க கர்த்தரை சேவிப்பதற்கு கர்த்தர் தருகிற பிரதிபலன் இதுதான். கர்த்தரை நீ ஆராதித்தால், கர்த்தரை சேவித்தால் அவர் உன் ஆயுசு காலத்தை பூரணப்படுத்துவார், வியாதியை விளக்குவார், கொள்ளை நோயை மாற்றுவார், எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணார். எவ்வளவு ஒரு அருமையான தேவன். இந்த காலையில நம்முடைய கைகளை உயர்த்தி, அப்பா எனக்காக பிற்கப்பட்டு நம்முடைய சரீரத்திற்காக நன்றி, எனக்காய் சிந்தப்பட்டு நம்முடைய ரத்தத்திற்காய் நன்றி என்று சொல்லி நன்றியுள்ளதை தோடு கூட அவருக்கு நன்றி செலுத்துங்கள். உங்கள் வீடுகளை நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ரொட்டி துண்டை அல்லாவிட்டால் சப்பாத்தியை கையில் எடுத்து வைத்து கொண்டு சில நிமிடங்கள் அன்றைக்கு நன்றி சொல்லி, எனக்காக சிலுவையில் மரித்திர, எனக்காக ரத்தம் சிந்தினீர, நான் விசுவாசத்தோடு இன்றைக்கு இந்த அப்பத்தை புசிக்கிறேன் சொல்லி, அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறேன் சொல்லி நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு கர்த்தர் இந்த அப்பத்தை ஆசீர்வதிக்க, இந்த பாத்திரத்தை ஆசீர்வதிக்க நான் ஜெபம் பண்ணுகிறேன். அன்பின் பிதாவே, கல்வாரி சிலுவை மரத்தில் 2000 முன்பதாக உம்முடைய வெளியேறப்பட்ட சரீரத்தை எங்களுக்காக பிட்டு கொடுத்தீரையா. இன்றைக்கும் உம்முடைய சரீரத்தில் ஜீவன் உண்டு, நீர் சிந்தின இரத்தத்தில் வல்லமை உண்டு, நீர் எங்களுக்கு கொடுத்த கட்டளை என்னை நினைவு கூறும்படியாக நான் வருமளவும் இதை செய்யுங்கள் என்று சொன்னி. நீர் இன்னமும் வரவில்லை, நீ சீக்கிரத்தில் வரப்போகிறீர். நான் நீர் வரும் வரை நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறோம்.
ஆகவே இந்த காலையிலும் உம்முடைய சிலுவை மரத்திலே நீர் எங்களுக்கு உம்முடைய சரீரத்தை பிட்க உப்பு கொடுத்து கடையாளமான இந்த அப்பத்தை ஆசீர்வதியும் ஒவ்வொரு வீடுகளிலும் யார் யார் ஆண்டவரே ஒரு அப்பத்தை ஆயத்தப்படுத்தி அதை உம்முடைய சமூகத்தில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ அந்த அப்பத்தை பரிசுத்தப்படுத்தும் அந்த அப்பத்தை உம்முடைய சரீரமாய் மாற்றித்தாரும் நாங்கள் பல்வேறு காரணத்தினால் ஒன்றாய் கூடி வர முடியாவிட்டாலும் அவரவர் வீடுகளில் விசுவாசத்தோடு எங்களுக்கு இருக்கிற அந்த அப்பத்தை உம்முடைய சமூகத்தில் ஏந்தி நிற்கும் பொழுது அந்த அப்பத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து அதை உம்முடைய சரீரமாய் மாற்றி தருவீராக ஆண்டவரே எங்களுடைய வீடுகளை அவரவர்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற இந்த திராட்சை பழத்தை உம்முடைய ரத்தமாய் உம்முடைய பானமாய் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரு ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் நீர் எங்களுக்காய் சிந்தின ரத்தத்துக்கு அடையாளமாக இந்த பாத்திரத்தில் உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக ரத்தத்தின் வல்லமை இறங்கி வருவதாக விசுவாசத்தோடு இதை உம்முடைய சரீரமாய் உம்முடைய ரத்தமாய் நாங்கள் பானம் பண்ணும் பொழுது எங்கள் சரீரத்தில் உம்முடைய ரத்தத்தின் வல்லமை உடன்படிக்கையின் வல்லமை இறங்கி வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சிலுவின் ரத்தத்துக்குள் எங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். ஆண்டவராய் இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சிஷ்யர்களுக்கு கொடுத்து இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அவ்வாண்டவராய் இயேசுவின் நினைவு கூற நாம் இந்த அப்பத்தை புசிக்கப் போகிறோம். நீங்கள் வீட்டின் தலைவராயிருப்பீர்கள் என்று சொன்னால் அல்லது நீங்கள் தான் வீட்டிலே அந்த பந்தியை நடத்தக்கூடியவர்களாக இருந்தால் அந்த அப்பத்தை இப்பொழுது நீங்கள் பிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கலாம். சொல்லி கொடுங்க, உங்களுக்காக பிட்கப்பட்ட இயேசுவின் சரீரம் இந்த அப்பத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக என்று உங்களுடைய வீடுகளே ஞானஸ்தானம் பெற்ற ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்கு நீங்கள் அதை பகிர்ந்து கொண்டு நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து எப்போ இந்த அப்பத்தை புசிப்போம் கர்த்தர் இந்த அப்பத்தை நமக்கு ஆசீர்வதிப்பாராக ஆமென். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நான் வரும்படி என் மரணத்தை தெரிவிக்கும்படி நான் வருமளவும் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுங்கள் என்று இயேசு சொன்னார். அநேகருடைய பாவ மன்னிப்பிற்காக சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் இரத்தம் அவரிடத்தில் பங்குண்டாகும்படியாக எல்லாரும் சேர்ந்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவோம். இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிற நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இந்த பானத்தில் குடித்த பிறகு மற்றவர்களுக்கு இந்த பானத்தை கொடுக்கலாம். கர்த்தர் இந்த பாத்திரத்தை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கிற யாவருக்கும் கொடுங்கள். கர்த்தர் இந்த பாத்திரத்தை நமக்கு ஆசீர்வதிப்பாராக ஆமேன். பாத்திரத்தில் பானம் பண்ணிய பிறகு சில நிமிடங்கள் இருக்கிற இடங்களை எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். இப்பொழுது விசுவாசத்தோடு கூட இயேசுவின் சிலுவையின் ஆசீர்வாதங்களை உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த நாளில் நீங்கள் உங்கள் வீடுகளில் நின்று உங்கள் கைகளை உயர்த்தி இயேசப்பா அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது இயேசுவின் ரத்தம் உங்கள் வீடுகளை தெளிக்கப்படுவதாக, இயேசுவின் ரத்தம் உங்கள் குடும்பத்திலே தெளிக்கப்படுவதாக, இயேசுவின் ரத்தம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே தெளிக்கப்படுவதாக, இயேசுவின் ரத்தம் உங்கள் திருமண உடன்படிக்கையிலே தெளிக்கப்படுவதாக, இயேசுவின் ரத்தம் உங்கள் சரீரத்திலே தெளிக்கப்படுவதாக, இயேசுவின் ரத்தம் உங்கள் வீட்டிலே தெளிக்கப்படும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிற தோஷங்கள் நீங்குவதாக, சாபங்கள் மாறுவதாக, உங்கள் வீடுகளில் எந்த சாத்தானுடைய வல்லமைகள் கிரியைகள் இருந்தால் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் உங்கள் வீட்டை விட்டு அகழுவதாக, உங்கள் சரீரத்தில் இப்பொழுது ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமை உங்கள் சரீரத்தில் இறங்கி வருவதாக, கர்த்தருடைய சுகம் கர்த்தருடைய ஜீவன் உங்களை நிரப்புவதாக, இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை உங்கள் வீட்டிலே உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் தேவ அப்போஸ்தலனாகிய நான் பிரகட
சமாதானப்படுத்துகிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாவதாக, உங்கள் வீட்டில் இருக்கிற கலக்கங்கள் மாறுவதாக, பிரச்சனைகள் நீங்குவதாக, வறுமைகள் நீங்குவதாக, தரித்திரங்கள் மாறுவதாக, சிலுவை மரத்திலே தரித்திரத்தை சுமந்து ஆசீர்வாதங்களை அருளி செய்த இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வீட்டில் இருக்கிற பஞ்சங்கள் குறைவுகள் மாறுவதாக, செழிப்பு உண்டாவதாக, நன்மை உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, என் தழும்புகளால் நீ சுகமானாய் என்று சொன்ன இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை பெற்றுக்கொள், சுகத்தை பெற்றுக்கொள், விடுதலை பெற்றுக்கொள். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது உங்கள் சரீரங்களில் ஆரோக்கியம் இறங்கி வருவதாக. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை இருக்கிற எல்லா வியாதிகள் மறைவதாக, பலவீனங்கள் மறைவதாக, இயேசுவின் சுகம் சிலுவையின் இரத்தத்தின் வல்லமை இறங்கி வருவதாக. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். இயேசு உங்களை தொடுகிறாரம்மா. உங்க சரீரத்துக்கு வியாதி மறைகிறது, கொள்ளை நோய் மறைகிறது. உங்க லங்ஸ்ல இயேசு இரத்தம் பூசப்படுவதாக. நல்ல மூச்சு விட கர்த்தர் உதவி செய்வாராக. சுவாச குழாய்கள் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்கி வருவதாக. உங்க இருதயத்தில் இயேசுவின் வல்லமை இறங்கி வருவதாக. கைகள், கால்கள், நாடி, நரம்பு, எலும்பு, தசைகள் எல்லாவற்றிலும் இயேசுவின் வல்லமை இறங்கி வருவதாக. பயமே, பயத்தின் ஆவியே, கொரோனா நோயின் கொள்ளை நோயின் பயத்தின் ஆவியே, வெளியேறு, வெளியேறுன்னு கட்டளையிடுகிறேன். சங்கார தூதன் வீட்டுக்குள் வராதபடி சுற்றிலும் வேலியடைக்கிறோம், ரத்தத்தை தெளிக்கிறோம். அன்பின் பிதாவே, இன்றைக்கும் இந்த உடன்படிக்கையின் ஐக்கியத்துல, அப்பத்துல, பாத்திரத்துல பங்கு பெற்ற எல்லா சகோர சகோதரிகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் இப்பொழுதே ஒவ்வொரு வீட்டிலும் நிறைவாய் இறங்கி வருவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு வீடுகளிலும் உம்மை நோக்கி ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் பிள்ளை எப்பொழுதே பலமா இறங்கி வருவீராக. உடைய வல்லமை ஒவ்வொரு தொட்டு நிரப்புவதாக. மீண்டும் ஒரு முறை ரோமர் 8:11 உடைய ஜனத்தின் மேலே பிரகடனப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பின பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சரீரங்கள் வாசமாயிருந்தால், இயேசுவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பாங்கிற வார்த்தையின்படி எப்பொழுதே உங்களுடைய சரீரங்களும் உயிர்ப்பிக்கப்படுவதாக, பலன் உண்டாவதாக, சாவுகள் மாறுவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, ஜீவன் உண்டாவதாக. இன்னைக்கு ஜீவனை சொல்லுகிறோம், ஆரோக்கியத்தை சொல்லுகிறோம், பலனை சொல்லுகிறோம், கிருபையை சொல்லுகிறோம், நன்மையை சொல்லுகிறப்பா. இந்த லாக்டவுன் பீரியட்ல உடைய பிள்ளைகளுக்கு நீர் அடைக்கலமாயிரும், தேவ பலனாயிரும். உம்முடைய சட்டைகளின் மறைவுக்குள் வாழும் பொழுது எந்த சாத்தானுடைய தாக்குதலும் அவளை தொடக்கூடாது. பயத்திற்கு நீங்களாக்கி ரட்சியம் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி, இயேசு 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உடைய ஜனத்துக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள், பிசாசின் வல்லமைகள், இருளின் சக்திகள், அந்தகார கிரிகள், மரணத்தின் ஆவிகள், புள்ளி சூனிய ஆவிகள், எல்லா சாத்தான வல்லமைகளை கடிந்து கொண்டு தேவ ஜனத்தை தொட்டாத என்று கட்டளையிடுகிறோம். எங்களுடைய விசுவாச குடும்பங்கள் ஒரு குடும்பத்தில் கூட மரணங்கள் வரக்கூடாது. தேவ ஊழியர்களாகிய நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு இயேசுவ நாமத்தில் மரணத்தின் ஆவியை கடிந்து கொள்கிறோம், மரணத்தின் அதிபதியை கடிந்து கொள்கிறோம். ஒரு வீட்டிலும் கூக்குரல் அழுகை காணப்படக்கூடாது. ஒவ்வொரு வீட்டின் வாசலின் தாழ்பாலை பலப்படுத்துவீராக, அவருடைய வீட்டின் எல்லைகளை ஆசீர்வதிப்பீராக. சமாதானத்தை கட்டளிடும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை அறிவை தந்து ஆன்லைன் எக்ஸாம்ஸில் நன்றாக செய்து வெற்றி பெற கிருபை தாரும். அடுத்தவர்கள் என்னென்ன பாடங்களை படிக்க வேண்டுமோ அதில் அவளை வழி நடத்துங்கப்பா. நல்ல கோர்ஸ்லேயே சேர்ந்து உயர்ந்த இடங்களில் ஏறியிருக்க கிருபை தாரும். வேலை தேடுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஜாப்ஸை கிடைக்க செய்யும், அவருடைய வேலைகளை ஆசீர்வதியும். வருமானங்களை பெருக பண்ணும், பிஸ்னஸ்களை ஆசீர்வதிக்கிறோம். ஒருவர் கூட கஷ்டப்படக்கூடாது, எல்லாரையும் நாமத்தில் ஆசீர்வதித்து
மீண்டும் நாங்கள் சீக்கிரத்தில் சபை கூடி வருகிற காலம் வரைக்கும் எல்லாரையும் பாதுகாத்திருளும் ஆசீர்வதியும் என்று சொல்லி உம்முடைய தெய்வீக ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுடைய தேர்தல் ரிசல்ட்ஸ் எல்லாம் வருகிறப்படினாலே ஒரு நல்ல ஆட்சி அமைவதாக, தமிழகத்திற்கு ஒரு பொற்காலம் வருவதாக, தமிழகத்துக்கு ஒரு விடியல் வருவதாக, தமிழகத்தினர் ஆசீர்வதிப்பீராக. வரக்கூடிய இந்த நல்ல ஆட்சி தமிழ் மக்களுக்கு, கிறிஸ்துவ மக்களுக்கு, தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆட்சியாய் அமைய நாங்கள் வாழ்த்துகிறோம்ப்பா. கர்த்தருடைய கரம் கூடர்ந்து எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து எங்களுடைய தமிழகத்துக்கு அடுத்த 5 ஆண்டுகள் சமாதானத்தின் ஆண்டுகளாய், நன்மையின் ஆண்டுகளாய், ஆசீர்வாதத்தின் ஆண்டுகளாய் இருக்க அனுக்கிரகம் செய்யும். புதிதாய் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆண்டவரே, முதலமைச்சரை எல்லாரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்வீராக. தமிழகத்தை ஆசீர்வதியும், இந்தியாவை ஆசீர்வதியும். இந்தியாவில் இருக்கிற கொரோனா அந்த 2வது அலை முழுவதும் மாறட்டும் ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் ஆக்சிஜன் கிடைக்காமல் கஷ்டப்படுறாங்க, எத்தனையோ மக்கள் ஆண்டவரே பெட் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இவளெல்லாம் நினைத்து நம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம் அப்பா, மன்றாடுகிறோம். ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி கேளுங்க, இந்தியாவுக்காக அழுங்க, ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தி கேளுங்க, ஆண்டவரே எங்கள் தேசத்தை காப்பாற்றுயா. 140 கோடி மக்கள் பா இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு நம்பிக்கை இல்லாதபடி ஒரு நித்தியத்துக்குள் கடந்து போகிறார்களே. இறங்கும் இயேசு சுவாமி, இறங்கும் இயேசு சுவாமி. இயேசுவே 140 கோடி மக்களுக்காக நம்முடைய சமூகத்துல திறப்புல நிற்கிறப்பா. வட இந்தியாவில, டெல்லியில, மகாராஷ்டிராவில, உத்தரப்பிரதேசத்துல ஐயா ஓலமிடுகிற சத்தங்கள், மரண ஓலத்தின் சத்தங்கள் கேட்கிறதே. அநேக வீதிகளே மறிக்கிறார்களே, வாலிப பிள்ளைகள் தெருக்களை மறிக்கிறார்களே, சுவாசிக்க முடியாமல் அழுகிறார்களே. ஐயோ நான் சுவாசிக்க முடியவில்லையே என்று அழுது கண்ணீர் சிந்துகிறார்களே. ஒரு நம்பிக்கையில்லாதபடி மறிக்கிறார்களே அப்பா. ஆஸ்பத்திரிகளை இடங்கள் போதவில்லை, ஆக்சிஜன் போதவில்லை. இந்த காலையிலுமே நோக்கி கதறுகிறோம், கதறுகிறோம். எங்கள் தேசத்துக்கு இறங்கும் இயேசு சுவாமி. போது ஆண்டவரே, போது ஆண்டவரே. இந்த வாதம் போது ஆண்டவரே. நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. இயேசுவே உங்களால் ஒருவரால் தான் முடியும், நீங்க ஒருவர் தான் நிறுத்த முடியும். இந்த கொரோனா 2வது அலை நிற்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே அப்பாவி மக்கள் பேர்ல இறங்கப்பா. வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத இந்த ஜனத்திற்கு 140 கோடி மக்களுக்கு இரக்கம் பாராட்டும், இரக்கம் பாராட்டும், இரக்கம் பாராட்டும். அப்பா அரசாங்கத்துக்கு ஞானத்தை கொடுங்க, இதை எப்படி கண்ட்ரோல் பண்ண வேண்டும் உதவி செய்யுங்க. மக்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. இது பரவக்கூடாது, இந்த பரவல் தடுத்து நிறுத்தப்படுவதாக. இனி கொரோனாவின் எண்ணிக்கை குறைவதாக. தமிழ்நாட்டை காப்பாற்றும், கோயம்புத்தூரை காப்பாற்றும், சென்னையை காப்பாற்றும், செங்கல்பட்டை காப்பாற்றும், திருவள்ளூரை காப்பாற்றும், காஞ்சி காப்பாற்றும். எங்கெங்க என்னோட வீரியம் அதிகமா இருக்கிறதோ அந்த மாவட்டங்களை காப்பாற்று ஆண்டவரே, காப்பாற்றப்பா. டாக்டர்களுக்காக ஜெபிக்கிறோம், நர்சஸுக்காக ஜெபிக்கிறோம். இரவு பகலாய் பாடுபட்டு உயிர்களை காப்பாற்ற விளைகிற அந்த மக்களுக்கு உதவி செய்யும், அவளை பலப்படுத்த, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவளுக்கு நன்மை செய்யும் ஆண்டவரே. பா இரவு பகலாய் எங்களுக்காக உழைக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த கொரோனா தொற்றிலிருந்து எல்லா மக்களையும் காப்பாற்றி சீக்கிரத்தில் விடுதலை தந்து உம்மை அறிந்து கொள்ள கிருபை தரப்பா. எப்படியாவது இந்த கடினமான நேரத்திலாவது உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள, ரட்சிப்பை அறிந்து கொள்ள, இயேசுவை அறிந்து கொள்ள கிருபை தாரும். நீ சீக்கிரமாய் வரப்போகிறீ. வரி காங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. நல்ல கைகளை தட்டி இயேசுவின் ரத்தத்தை குறித்த பாடலை பாடி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிலுவையின் வெற்றியை கொண்டாடுவோம், இயேசுவின் வெற்றியை பிரகடனம் பண்ணுவோம். மரணத்தை ஜெயித்தார், என்னென்னும் ஜீவிக்கிறார். நமக்காக மரித்தார் அவர், நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ நம்மை சிலுவையிலே அவர் தந்தார். நமக்காக
இந்த மே மாதத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் நடத்துவார் இந்த புதிய மாதத்தின் வாழ்த்துக்களை உங்களுக்கு அறிவிக்கிறோம் இந்த மே மாதத்திலே கர்த்தர் நம்முடைய திருச்சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம் 144 சங்கீதம் 2 வசனம் அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பி இருக்கிறவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் ஆமென் சொல்வோம் ஹல்லேலூயா நம்முடைய பாஸ்டர் வந்து புதிய இந்த மாதத்துல பர்த்டேஸ் வெட்டிங் டேஸ் கொண்டாடும் அருமை தெய்வ ஜனத்தை தெய்வ பிள்ளைகளை வாழ்த்துவார் பாஸ்டர் கரங்களிலே பாஸ்டர் மாவும் நானும் சேர்ந்து உங்களை வாழ்த்துவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் எங்கள் வீடுகளிலே உட்கார்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் ஒருவேளை இன்னும் நின்று கொண்டே இருந்தீங்கன்னா உட்கார்ந்து கொள்ளலாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக முதலாவதாக கர்த்தருக்கென்று கொடுக்கும்படியாக உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகின்றேன் உங்களுடைய காணிக்கைகள் தசம பாகங்களை நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்க ஆயத்தப்படுத்தலாம் ஆலயத்திலேயே எப்படி கொடுப்பதுன்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆகவே இந்த நாட்களில் நாம் ஆன்லைன் மூலமாய் கொடுக்கின்றோம் கூகுள் பே மூலமாய் கொடுக்கின்றோம் பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக நெஃப்ட் மூலமாய் கொடுக்கின்றோம் அல்லாவிட்டால் பல்வேறு வழிகள் உண்டு நீங்கள் கொடுக்கலாம் பாஸ்டர் இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு கவர் எடுத்து அதில் காணிக்கை போட்டு வைத்து கொள்ளுங்கள் இந்த மே மாதத்தினுடைய என்னுடைய தசம்பாங் காணிக்கை என்று சொல்லி மீண்டும் ஆலயம் திறக்கும் பொழுது நீங்கள் அதை கொண்டு வந்து கொடுக்கலாம் அவை இன்றைக்கு கர்த்தருக்காக கொடுக்கக்கூடிய நம்முடைய காணிக்கைகளை கையில் எடுத்து வைத்து ஆயத்தப்படுத்துவோம் கர்த்தருக்கென்று நம்முடைய தசம்பாங்களை காணிக்கலை கொடுக்கும் பொழுது அது நம்முடைய நன்றியறுதலை காண்பிக்கிறது ஆதியாகமம் 32 அதிகாரம் 10 வசனத்தில் பக்தன் யாக்கோபு விதமாய் சொல்கிறார் அடியேனுக்கு தேவரே காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது 2 பரிவாரங்களையும் உடையவனானேன் ஒரு ஆமை என்று சொல்லலாமா ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் கொரோனாவுக்கு முந்தின காலத்தை விட கொரோனாவுக்கு பிந்தின காலத்தில் கர்த்தர் உங்களை டபுளாக ஆசீர்வதித்திருக்கிறார் நமக்கு பல்வேறு சூழ்நிலைகளை வெறுமையாய் ஆரம்பித்தோம் ஒன்றுமில்லாமல் ஆரம்பித்தோம் பல தடைகள் பிரச்சனைகள் இருந்தது கர்த்தர் நல்லவர் நம்மை கைவிடவே இல்லை பஞ்ச காலத்திலும் கஷ்டமான காலத்திலும் நம்முடைய ஜபங்களை கேட்டார் தேவிலை சந்தித்தார் வேலைகளை தந்தார் உயர்வுகளை தந்தார் நன்மைகளை தந்தார் நம்மை ஆசீர்வதித்தார் பஞ்சத்தினாலே வருத்தத்தினாலே வருத்தப்பட விடவில்லை அவரின் காலை தள்ளாட விடவில்லை நாம் நேசிக்கிற தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை கைவிடவே இல்லை அவர் உங்களை கைவிட்டு விட்டுவிடவே இல்லை தேவன் என்னை விட்டு கொடுக்க மாட்டார் அவர் என்னை விட்டு கொடுப்பதில்லை அவர் என்னை கைவிடுவதில்லை அதுதான் நாம் தேவன் பேரில் கொண்டிருக்கிற நம்பிக்கை இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள்லாம் காரணம் அவர் எனக்கு பாராட்டின கிருபை 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 அவன் அந்த கிருபைக்கு நான் என்ன செய்வேன் நீ எனக்கு காண்பித்த இந்த எல்லா தயவுக்கு நான் என்ன செய்வேன் எனக்கு நீ கொடுத்த ஆசீர்வாதத்தில் யாக்கோபு நேர்ந்து கொண்ட பொறுத்தனை போல உமக்கு தசம்பாகம் கொடுப்பேன் உமக்கு காணிக்கை செலுத்துவேன் உடைய ராஜ்யத்தை கட்டுவேன் அதுதான் நாம் செய்யக்கூடிய காரியம் அவை இன்றைக்கும் உங்களுடைய வீடுகளிலிருந்து கர்த்தருக்கென்று உங்களுடைய தசம்பாங்களை காணிக்களை கர்த்தருக்காய் செலுத்துவோம் கர்த்தனமே ஆசீர்வதிப்பாராக உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன் கர்த்தர் நீங்கள் கொடுப்பதை பல மடங்களுக்கு திரும்ப தந்து உங்களை ஆசீர்வதிக்க அன்பின் பிதாவே இந்த நாளிலும் உங்களுடைய ஜனங்கள் உமக்கென்று தாராளமாய் தங்களுடைய தசம பாகங்களை காணிக்கைகளை பொருத்தனைகளை உமக்காய் செலுத்தும் பொழுது நீர் அவர்களை ஏற்றுக்கொள்வீராக அங்கீகரிப்பீராக உடைய கணக்கில் வைத்துள்ளவீராக நிறைவான பிரதிபலனை ஆசீர்வாதத்தை தருவீராக ஒருவருக்கும் ஒரு குறை இருக்கக்கூடாது இந்த நாட்களிலே நீர் எல்லாருடைய தேவையை சந்தித்து அவரவருக்குள்ள வேலைகளை வருமானங்களை தந்து நன்மைகளை தந்து வீண் செலவுகள் இல்லாதபடி உங்களை பாதுகாத்து உடைய ஆசீர்வாதத்தினால் முடிசூட்டும் நன்மை செய்யும் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் Happy month of May.
இந்த மே மாதத்தில் கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு அருகிலே அல்லது உங்களுக்கு அறிமுகமான உங்களுடைய குடும்பத்தினர் நண்பர்கள் அயலகத்தார் யாராவது ஆகாரம் இல்லாதபடி கஷ்டப்படுவார்களானால் தேவையோடு இருப்பார்களானால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமப்போம், ஒருவரு தாங்குவோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வாரத்திலும் சில அறிவிப்புகளை உங்களுக்காக கொடுக்கும்படியாய் விரும்புகின்றேன். இன்றைக்கு சாயங்காலத்தில் 6 மணி அளவில் ஜூம் மூலமாக வியாபாரிகள் தொழில் செய்கிறவர்களுக்கான ஒரு விசேஷித்த வியாபாரிகள் கூடுகை நம்முடைய சபையிலே ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஆகவே லாக்டவுன் பீரியடாக இருக்கிற அப்படினாலே நீங்கள் நேரடியாக வர வேண்டாம். உங்கள் வீட்டில் நீங்கள் டீ சாப்பிட்டு கொண்டு இந்த வியாபாரிகள் கூடுகளை இன்றைக்கு பங்கெடுக்கலாம். இன்றைக்கு சிறப்பு செய்தியாளராக நம்முடைய அன்பு சகோதரர் ரெவரண்ட் கார்த்திக் கமாலியல் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறார்கள். கார்த்திக் கமாலியல் அவர்கள் ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன், நன்றாக பெரிய வியாபாரத்தை தொழிலை அவர்கள் தூத்துக்குடியிலே செய்கிறார்கள். ஆனாலும் அவர் கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்து ஒரு நல்ல அப்பாஸ்டாலிக் ரிவைவல் ஃபயர் என்கிற சபையின் போதகராகவும் இருக்கிறார். டபுள் பிளஸ்ஸிங்கோடு கூட ஊழியத்தை செய்கிறார். அவருடைய தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து தொழில் செய்கிறவர்களுக்கு சிறந்த ஆலோசனை கொடுப்பார். அவை நீங்கள் ஒரு சிறு தொழில், பெரு தொழில், வியாபாரம் பலவேறு நிலையில் இருந்தால் இன்றைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கிறதான அந்த ஜூம் ஐடியை நீங்கள் போட்டு ஜூம் கால் மூலமாக இன்றைக்கு அந்த வியாபாரிகள் குடிகளை பங்கு பெறலாம். ஒருவேளை யூடியூப்பில் அந்த ஒளிபரப்பால் நம்புகிறேன். நான் ஜூமில் நீங்கள் இணைய உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. லாக்டவுன் பீரியட் இன்னும் எவ்வளோ நாள் இருக்கும்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கு ஒரு புதிய அரசாங்கம் தமிழகத்திற்கு தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புதிய அரசாங்கம் என்ன வழிமுறைகளை கொடுக்கிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். என்றாலும் இந்த லாக்டவுன் மாறுகின்ற காலம் வரைக்கும் நம்முடைய ஆராதனைகள் எல்லாம் ஜூம் மூலமாய் நடைபெறுகிறது. அவை ஜீவ குழுக்களையும் நாம் இப்பொழுது இந்த ஜூம் கால் மூலமாக தான் நடத்துகிறோம். அவை உங்கள் ஏரியாவில் உள்ள பாஸ்டர்ஸ், உங்களுடைய ஏரியாவில் உள்ளதான லீடர்ஸ் உங்களுக்கு ஃபோன் மூலமாக, கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக அல்லாவிட்டால் அவர்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற வழிமுறைகளின் படியாக அந்த ஜீவ குழுக்களை அந்தந்த ஏரியாவில் நடத்துவார்கள். அவை ஜீவ குழுக்கள் நேரடியாக எங்கள் வீட்டில் நடத்த முடியாத சூழ்நிலையில் உங்களுடைய ஏரியா பாஸ்டர்ஸ் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனையின்படி அவரவர் வீடுகளே அந்த ஜீவக்குழுவை விட்டு விடாதிருங்கள். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஜீவக்குழுக்களை கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக ஒருவரோடு ஐக்கியப்படுங்கள். இந்த நாட்கள் அந்த அன்பு ஐக்கியம் நமக்கு தேவை. அது மட்டும் அல்லாதபடி அதிகாலை நேரங்களில் 5:30 to 6:30 முடிய ஒவ்வொரு ஏரியா பாஸ்டரும் அவரவருடைய ஏரியாக்களிலே அதிகாலை ஜபங்களை நடத்துகிறார்கள். உங்கள் ஏரியா பாஸ்டர் உங்கள் பகுதியிலே அதிகாலை ஜபத்தை நடத்துகிறபடினாலே அவரோடு கூட சேர்ந்து அதிகாலையில் உங்களுடைய மண்டலமாக ஜபிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நாட்டில் ஜபம் மிகுந்த அவசியம். ஜெபிக்கும் போது ஒரு பாதுகாப்பு குடும்பத்திற்கு உண்டு, சபைக்கு உண்டு, தேசத்திற்கு உண்டு. அவை ஒவ்வொரு ஏரியா பாஸ்டர்ஸும் அவரவருடைய ஏரியாக்களிலே அந்த அதிகாலை ஜெபத்தில் நடத்தும் பொழுது நீங்கள் பங்கெடுங்கள். ஒவ்வொரு பாஸ்டரும் எங்களுக்கு அதனுடைய அறிக்கைகளை அனுப்புகிறார்கள். எவ்வளோ பேர் கலந்து கொண்டால், எவ்வளோ பேர் ஜெபித்தார்னு சொல்லி அவை நீங்கள் சாதாரண விசுவாசியனாக கூட அல்லாட்டின தலைவராக இருந்தால், ஜீவக்குழு தலைவராக இருந்தால், எந்த யாராக இருந்தால் சகோதர சகோதரிகள் அனைவரும் அதிகாலை 5:30 to 6:30 முடிய ஜெபிக்க உற்சாகப்படுத்துகிறோம். அதுபோல் மாலை நேரங்களிலும் அநேக ஊழியர்கள் ஜபங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்கள். சில ஊழியர்கள் சாயங்காலம் 6:00 to 7:00 முடிய, சில ஊழியர்கள் இரவு நேரங்களில். இப்படி பல்வேறு விதத்தில் உங்கள் ஏரியா பாஸ்டர்ஸ் ஜபங்களை அவரவர் ஏரியாவில் ஒழுங்குபடுத்தியிருக்கிறார்கள். ஆகவே உங்களை உற்சாகப்படுத்துகிற உங்களுக்கு முடிந்த நேரத்தில் நீங்களும் இந்த ஜபக்கொடிகளை கலந்து கொள்ளுங்கள். நாம் தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது உங்களுக்காக முடிவாக நான் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தை கேட்க நாம் ஆயத்தப்பட போகிறோம். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் பிறந்த நாளை கொண்டாடலாம். இந்த மே மாதத்தில், இந்த மே மாதத்தில் ஒருவேளை நீங்கள் வெட்டிங் ஆனிவர்சரியை கொண்டாடலாம். எப்படியாக இருந்தாலும் உங்களுக்காக இன்றைக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு நீங்கள் ஆலயத்துக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல
கார்டை க்ரீட்டிங்ஸ் கார்டை கொடுத்துருப்போம். ஆனால் நீங்கள் ஜூமில் இருக்கிறப்படினால ஜூம்லேயே அந்த கார்டை உங்களுக்கு போடுகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்டதாக பெற்றுக்கொள்ளுங்கள். நல்ல வேலை நீங்கள் வீட்டில் இருக்கிறப்படினால எனக்கு கேக் கொடுக்கறது உங்களுக்கு மிச்சம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கறது மிச்சம் ஆயிடுச்சு. நீங்களே என் பேரை சொல்லி நல்ல பிரியாணி சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு செழிப்பான ஆண்டாக இருக்கும், இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும். இந்த மே மாதத்தில் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஆண்டில் உங்களுக்கு கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்திருக்கிறது, உங்கள் பேரில் தயவு உண்டா இருக்கிறது. மோசேக்கு சொன்னால், மோசே உனக்கு என் கண்களை கிருபை கிடைத்ததையா, ஆகவே நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உடைய தயவு இந்த ஆண்டு ஏராளங்களுக்கு உண்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஆண்டில் ஏராளமான நன்மைகளை ஆசீர்வாதத்தை தருவார். அவை உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பிதாவே, இந்த மே மாதத்தில் திருமண ஆண்டுகளை பிறந்த நாட்களை கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. பிறந்த நாளை கொண்டாடியுடைய வாழ்வில் இந்த ஆண்டில் அளவில்லாத தயவு ஆசீர்வாதம் உண்டாவதாக. 23:5 சொன்ன வார்த்தையின்படி உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்ற வார்த்தையின்படி, அவருடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை அவளை தொடருவதாக, கிருபை தொடருவதாக, ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. இந்த ஆண்டு வியாதிப்படாதபடி, நோய்வாய்ப்படாதபடி நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து, நல்ல பலனை கொடுத்து, உடைய வாஞ்சைகளை திருப்தியாக்கி ஒரு நல்ல செழிப்பான ஆண்டை தாரும். திருமண நாளை நினைவு கூறுகிற தம்பதிகளை ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய திருமண வாழ்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். உடைய சமாதானத்தை சொல்லுகிறோம். ஆசீர்வாதமாக இருப்பார்களாக, செழிப்பாக இருப்பார்களாக, நன்மைகள் உண்டாவதாக, கிருபை சூழ்ந்து கொள்வதாக. குடும்பங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த காலையில் நாங்கள் கேட்கக்கூடிய தேவ வார்த்தைகளுக்காக எங்கள் உள்ளங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. சுகமாயிருங்க, சந்தோஷமா இருங்க. தேவ வார்த்தை கேட்க போகிறோம். இன்றைக்கு நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய அன்பு போதகர் பாஸ்டர் டெரி பிரகாசம் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாஸ்டர் டெரி பிரகாசம் அவங்களை அன்போடு வரவேற்கிறோம். வெல்கம் பாஸ்டர் டெரி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவரும் வாழ்த்துகின்றேன். இன்றைய நாள் ஒரு விசேஷமான நாள். தமிழகத்தின் தேர்தல் உடைய ரிசல்ட்ஸை நாம் கண்டுபிடிக்கின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. யாவரும் ஆவலுடன் ஜெபத்துடன் காத்து கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய தேவன் நல்ல தேவன், நாம் எதிர்பார்த்த காரியங்களை செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஸோ தேவன், தேவனுடைய வார்த்தை சொல்கின்றது, ராஜ்யங்களை ஏற்படுத்தி ராஜ்யங்களை கலைக்கவும் தேவன் வல்லவராக இருக்கின்றார். ஸோ இன்றைக்கு தேவன் நம்முடைய தமிழகத்திற்கு ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்துவதற்கு வாசல்களை திறந்து ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். தொடர்ந்து நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம். தேவன் நன்மையான காரியங்களை செய்வார். இன்றைக்கு உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதில் நான் சந்தோஷம் அடைகின்றேன். தேவன் உங்களை இன்று காலையில் ஆன்லைன் சர்வீஸ்லேயும் நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுது தேவ வார்த்தையோடு உங்களை உற்சாகப்படுத்தி இன்றைக்கு தேவனுடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். உங்களோடு கூட விட்டு கொடுக்காத ஒரு விசுவாசம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். விட்டு கொடுக்காத ஒரு விசுவாசம். விசுவாசம் என்பது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அடிப்படையான ஒரு காரியமாக இருக்கின்றது. ஒரு கிறிஸ்துவனுக்குள் தேவ வசனம் தங்கியிருக்கும் பொழுது, தேவ வசனத்தின் அறிவு இருக்கும் பொழுது விசுவாசம் கட்டப்படுகின்றது. விசுவாசம் நமக்குள் தங்கியிருக்கும் பொழுது தான் தேவ வார்த்தையின் மூலமாக விசுவாசம் கட்டப்பட்டு சூழ்நிலைகள் நம்மை நோக்கி வரும் பொழுது, தேவனுடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்ட விசுவாசம் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் என்ன சூழ்நிலை வந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபையும் தருவார், அந்த தைரியத்தையும் தருவார். ஸோ ஒரு கிறிஸ்துவன் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் அவனுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு செயல். அனுதினமும் நாம் தேவனுடைய வார்த்தையை திறந்து படிக்கும் பொழுது நமக்குள் தேவனுடைய விசுவாசம் கட்டி எழும்பப்படுகின்றது. அதுதான் தேவனுடைய வார்த்தை ரோமன் 10:17 சொல்கின்றது. விசுவாசம் கேள்வியினாலும்,
தேவ வார்த்தையினாலும் வருகின்றது. ஸோ தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது நமக்குள் விசுவாசம் எழும்புகின்றது. வேதாமத்தில் பலரை தேவன் அவர்களுடைய விசுவாசத்திற்காக தேவன் பாராட்டுகின்றார். அவர்களுடைய விசுவாசத்தை குறித்து முக்கியமாக தேவன் அதை குறிப்பாக எழுதுகின்றார். வேதாமத்தில் நாம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் கூட யாக்கோபு அந்த மாதிரி ஒரு விட்டு கொடுக்காத ஒரு விசுவாசம் உடையவனாக இருந்தான். தேவனிடத்தில் அவன் விரும்பினதை பெற்று கொள்ளும் வரை தேவனை விடாமல் பிடித்து கொண்ட ஒரு மனிதனாக இருந்தான். யாபேசு கூட அவர் செய்த ஜபம் ஒரு விட்டு கொடுக்காத விசுவாசத்துடன் செய்த ஒரு ஜபம் என்று நான் சொல்லுவேன். அவனுடைய தாய் அவனுக்கு பெயர் சூட்டும் பொழுது ஒரு எதிர்மறையான ஒரு பெயர் வைத்தாலும் யாபேசுக்குள் இருந்த அந்த விட்டு கொடுக்காத விசுவாசம், ஆண்டவரே என்னுடைய தலை விதியை நீங்கள் மாற்றி எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு எதிர்காலத்தை நீங்கள் தந்தே ஆகணும் என்று ஒரு விட்டு கொடுக்காத ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனிதனாக இருந்தான். ஆபிரகாமை கூட ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகின்றான். ஏனென்றால் தேவன் சொன்ன வார்த்தைகளை பிடித்து கொண்டு சூழ்நிலைகள் அதனுடைய அறிகுறிகள் பார்க்கலன்னா கூட அந்த விசுவாசத்துடன் படியை எடுத்து வைத்ததினால் அவனுக்குள்ளேயும் அந்த விட்டு கொடுக்காத விசுவாசத்தை நாம் பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் கூட இயேசு அந்த நூற்றுக்கு அதிபராக இருந்த மனிதனை பார்த்து அவரை பாராட்டுகின்றார். அவனுக்குள்ள பெரிய விசுவாசம் இருக்கின்றது. ஏனென்றால் அவன் இயேசுவை பார்த்து சொன்னான், நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமடைவான் என்று அவனுக்குள்ள அந்த விட்டு கொடுக்காத ஒரு விசுவாசத்தை பார்த்து இயேசு பாராட்டினார். மத்தேயு சுவிசேஷத்தில் இன்னொரு அருமையான ஒரு சம்பவம் அங்கே எழுதப்பட்டுள்ளது. அதில் இன்று காலையில் சில நேரங்கள் நாம் தியானிக்க விரும்புகின்றேன். என்னோடு கூட உங்கள் வேதாமத்தில் மத்தேயு 15:21-28 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். அந்த வசனத்தில் நாம் இன்று காலையில் தியானித்து உங்களோடு கூட அந்த விட்டு கொடுக்காத விசுவாசத்திற்குள் காணப்படுகின்ற 4 காரியங்களை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு 15:21-28 வாசிக்க நாம் கேட்போம். பின்பு இயேசு அவ்வியிடமிட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்ல என்றாள். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஒரு ஆமேன் சொல்லலாமா? தேவனுடைய வார்த்தைக்கு இயேசு அந்த பெண்மணியை பார்த்து, உன்னுடைய விசுவாசம் பெரியது, நீ என்னத்தை விரும்பினாயோ அதன்படியே உனக்கு நடக்க கடவுதாக என்று சொல்லி அவரை அந்த பெண்மணியை அனுப்புகின்றார். இந்த வசனம் ஒரு விசேஷித்த ஒரு வசன பகுதியாக இருக்கின்றது. நான் சொன்ன மாதிரி இந்த வசன பகுதியிலிருந்து ஒரு விட்டு கொடுக்காத விசுவாசத்திற்குள் காணப்படுகின்ற முக்கியமான 4 காரியங்கள், முக்கியமாக இந்த கானானிய ஸ்திரீக்குள் இருந்த அந்த 4 காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காமிக்க விரும்புகின்றேன். முதலாவது, ஒரு விட்டு கொடுக்காத விசுவாசம் இயேசுவிடத்தில் தைரியமாக வருகின்ற ஒரு விசுவாசமாக இருக்கின்றது. ஒரு விட்டு கொடுக்காத விசுவாசம் இயேசுவிடத்தில் தைரியமாய் வருகின்ற ஒரு விசுவாசமாக இருக்கின்றது. இதே சம்பவம் மார்க்கு சுவிசேஷம் 7 எழுதப்பட்டுள்ளது. மார்க்கு சுவிசேஷத்தில் 7 நீங்கள் படிக்கும் பொழுது, அதுக்கு முந்தின வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இயேசு தம்முடைய ஊழியங்களை செய்து கொண்டு அப்பொழுதுதான் 5,000 பேருக்கு அவர் அந்த அப்பத்தை பெருக்கம் செய்து போஷித்தார். ஸோ ஜனங்கள் இயேசுவின் பின்பதாக திரளாக பின்பற்ற ஆரம்பித்தார்கள். ஏன்? ஒரு அற்புதம் வேணும். ஓ, இயேசு இடத்தில் வந்துட்டோன்னா 3 சாப்பாடு அவர் தந்துருவார், நம்ம இனி வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, ஒன்றுமே நமக்கு தேவையில்லை, அவர் பின்னாடி அற்புதம் வந்தால் போதும் என்று இயேசு பின்பதாக ஜனங்கள் பின்தொடர ஆரம்பிக்கின்றார்.
இயேசு தம்முடைய சீஷர்களோடு தனித்து நேரத்தை செலவு பண்ணும்படியாக இந்த சீதோன் தீர் அந்த இடத்திற்கு கடந்து செல்கின்றார். ஆனாலும் அந்த இடத்திற்கும் தேடி இந்த கானானிய ஸ்திரீ இயேசு இடத்தில் வருவதை பார்ப்பது மிகுந்த ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. அதிலும் அந்த ஸ்திரீ இயேசுவிடத்தில் வந்த விதமும் நாம் கவனிப்பது ரொம்ப அவசியம். ஏனால் அந்த நாட்களில் யூத ஜனங்கள் அந்த சடங்காச்சாரங்களை பின்பற்றுவதில் ரொம்ப கருத்துள்ளவராக இருந்தார்கள். ஸோ யூதர்கள் என்றைக்கும் ஒரு அந்நிய தேசத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல. புறஜாதிகளுடன் பேசுவது ஒரு 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 அரிதான காரியமாக இருந்தது. சுலபமாக ஒரு யூதன் போய் ஒரு புறஜாதியோட பேச மாட்டாங்க. புறஜாதி வந்து ஒரு யூதனிடத்தில் வந்து பேசினாலும் ஒரு சரியான ஒரு பதில் கிடைக்காது. அது மாத்திரமல்ல, ஒரு பெண்மணி என்றைக்கும் அவர்களுடைய உறவினார் அப்படின்னா அவங்களுடைய அண்ணன் தம்பி அல்ல அப்பா அந்த மனிதர்கள் தவிர வேற எந்த ஒரு தெரியாத ஒரு அந்நிய மனிதனிடத்தில் ஒரு பெண்மணி பேச மாட்டாங்க. பேசினாலும் அது கீழ்த்தனமாக பார்க்கப்படுகின்ற ஒரு காரியமா இருக்கும். ஆனால் இந்த கானானிய ஸ்திரீ இயேசுவிடத்தில் வந்த பொழுது அந்த சமுதாய தடைகள் அந்த கலாச்சார தடைகளை மீறி இயேசுவிடத்தில் தைரியமாக வந்த ஒரு ஸ்திரீ என்று நான் சொல்லுவேன். அவர் இயேசுவிடத்தில் வரும் பொழுது அவர் பார்த்து இயேசுவிடத்தில் சொல்கின்றார், தாவீதின் குமாரனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனாகிய இயேசுவேன்னு சொல்லும் பொழுது யூதர்களுக்கு எல்லாருக்கும் அறிந்த ஒரு காரியம், மெசியாவை தான் தாவீதின் குமாரன் என்று அழைப்பார்கள். ஸோ இந்த கானானிய ஸ்திரீ இயேசுவிடத்தில் ஒரு தைரியத்துடன், எந்த யூத கலாச்சாரத்திலையும் படித்து அறிந்த ஒரு பெண்மணி அல்ல, அவர் யூதர் கூட அல்ல, ஒரு ஒரு புறஜாதிக்கு சேர்ந்த ஒரு ஒரு பெண்மணி இயேசுவிடத்தில் தைரியமாக எல்லா கலாச்சாரத்தின் தடைகளுக்கும் மீறி வரதை பார்ப்பது தேவ வசனம் அங்கு குறிப்பாக எழுதுகின்றது. ஏன் தேவனுடைய வார்த்தையில் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கின்ற என்றால், உங்களுக்கும் எனக்கும் ஒரு தைரியத்தை கொடுப்பதற்காகத்தான். ஏனென்றால் இயேசுவிடத்தில் வருவதற்கு நீங்கள் எந்த சடங்காச்சாரத்தையும் நீங்கள் பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. இயேசுவிடத்தில் உதவி பெற்றுக்கொள்வதற்கு எந்த நிபந்தனையும் அல்ல. இயேசுவிடத்தில் யார் வேணாலும் எப்போ வேணாலும் கிட்டே அருகி அவரிடத்தில் கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஒரு ஒரு ஹிந்துவாக இருக்கலாம், ஒரு முஸ்லீமாக இருக்கலாம், இல்லை புத்தியராக இருக்கலாம், என்ன மதத்தை சார்ந்திருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இயேசு என்னை நோக்கி யார் யார் அவரை தேடி வருகின்றார்களோ அவர்களுக்கு அவர் கிருபையும் அவர் இரக்கத்தையும் அளிக்கின்ற ஒரு இயேசுவாக இருக்கின்றார். இந்த கானானிய ஸ்திரீ, ஒரு புறஜாதிக்கு சேர்ந்த ஒரு பெண்மணி, இயேசு இடத்தில் தைரியமாய் வந்ததற்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு முன்மாதிரியாக இருப்பதாக. இயேசுவிடத்தில் நாமும் தைரியமாய் வரலாம். அதுதான் எபிரேயர் 4:16 எபிரேயர் எழுத்தாளர் எழுதுகின்றார். நாம் யாவரும் வாசிங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஹல்லேலூயா. தைரியமாக கிருபாஸ்தன அன்றே நாம் சேர கடவோம். அப்படின்னா தேவனுடைய சிங்காசனத்திற்கு அணுகுவதற்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லைங்க. யார் வேணாலும் இயேசு என்ற நாமத்தை கூப்பிடுகின்ற யாரா இருந்தாலும் அவர்களுக்கு இரக்கத்தையும் தேவன் கிருபையும் அளிக்கின்ற ஒரு தேவனா இருக்கின்றார். இந்த கானானிய ஸ்திரீ அவர் இயேசுவை பின்பற்றின பொழுது, இயேசுவிடத்தில் வந்த பொழுது அவர் இயேசுவை ஒரு ஒரு யூதனாய் பார்க்கவில்லை, இயேசுவை ஒரு மனிதனாய் பார்க்கவில்லை, இயேசுவை அவள் எனக்கு உதவி செய்கின்ற இரட்சகராக பார்த்தார். அவர் இயேசுவிடத்தில் அணுகின பொழுது இந்த இரட்சகர் என்னுடைய சூழ்நிலைக்கு ஒரு பதிலை தருவார் என்பது நிச்சயம் என்ற ஒரு உறுதியுடன் அவர் இயேசு அன்றே வந்ததை நாம் பார்க்கின்றோம். ஒரு விட்டு கொடுக்காத விசுவாசம் ஒரு தைரியம் உள்ள ஒரு விசுவாசமா இருக்கின்றது. அது பின்தங்கி இருக்கிற ஒரு விசுவாசம் இல்லை. அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில என்ன சூழ்நிலையா இருந்தாலும் நீங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் உதவியை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு எல்லா உரிமை உண்டு. சில நேரத்துல சத்ரு உங்களை பார்த்து உனக்கு ஆண்டவர் என்னத்தை செய்வாரு, உன் வாழ்க்கையில நீ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு தகுதி இல்லை, எந்த விதத்திலும் நீ இந்த இந்த பிரேக் த்ரூவை பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு ஒரு தகுதியும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா ஒரு தேவ பிள்ளை யாரா இருந்தாலும் இயேசு என்ற நாமத்தை கூப்பிடும் பொழுது இயேசு அதற்கு பதில் தருகின்ற ஒரு இரட்சகராக இருக்கின்றார். இந்த கானானிய ஸ்திரீ இயேசு இடத்தில் வந்த பொழுது ஒரு தைரியத்தோட வந்த ஒரு ஸ்திரீயாக இருந்தார்.
மற்றவர்கள் எல்லாரும் ஒருவேளை பயந்திருக்கலாம், இயேசுவிடத்தில் ஐயோ நான் ஒரு பெண்மணி எப்படி இயேசுவிடத்தில் போக முடியும் என்று யோசித்திருக்கலாம். இந்த அம்மா அப்படி யோசிக்கல, எனக்கு உதவி வேணும், அந்த உதவிக்கு கொடுக்கத்தக்க வல்லமை உள்ளவர் ஒரே ஒருவர் தான் உண்டு, அதுதான் அந்த இயேசுவாகிய இரட்சகர். அதனால் அந்த தாவீதன் குமாரனை நான் நாடுவேன் என்று அந்த விட்டு கொடுக்காத ஒரு விசுவாசத்துடன் தைரியத்துடன் இயேசு இடத்தில் வந்தார். இரண்டாவது நாம் பார்க்கின்றது இந்த பெண்மணிக்குள் இருந்தது, புறக்கணிக்கப்பட்டாலும் விட்டு கொடுக்காமல் வைத்திருந்த ஒரு விசுவாசம், புறக்கணிக்கப்பட்டாலும் விட்டு கொடுக்காமல் இருக்கின்ற ஒரு விசுவாசம். அந்த பெண்மணிக்கும் இயேசுவுக்கும் நடந்த அந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை நமக்கு ஒரு ஆச்சரியத்தை தரலாம். ஏன்னா இயேசு ஒரு இரக்கத்தின் இரட்சகராக இருக்கின்றார், இயேசு யாருக்கும் உதவி செய்கின்ற ஒரு இரட்சகராக இருந்தார். ஆனால் இந்த சம்பவத்தில் இயேசு அந்த பெண்மணிக்கு கொடுக்கின்ற பதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்றது. அந்த பெண்மணி இயேசுவிடத்தில் வரும்பொழுது தாவீதின் குமாரனே என்று கதறி உதவிக்காக கேட்கும் பொழுது கூட இயேசு அந்த பெண்மணிக்கு நேரடியாக எந்த பதிலும் அளிப்பதில்லை. அவர் பாட்டுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றார். அதான் வசனம் சொல்கின்றது, அவர் பாட்டுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றார். அந்த பெண்மணிக்கு அவள் கேட்கின்ற கேள்விக்கு எந்த விதத்திலும் பதிலும் தரவில்லை. அதில் அவ தொடர்ந்து இயேசுவை பின்பற்றி எப்படியாவது அந்த உதவி வேணும்னு சொல்லி கேட்டு இயேசுவின் காலில் விழுந்தா கூட இயேசு பதில் கொடுப்பது சீசர்களுக்கு தருகின்றார். ஏன்னா சீசர்கள் சொல்ற, ஆண்டவரே இந்த பெண்மணி நம்மளை விடமாட்டேன்றாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இந்த நான் அனுப்பப்பட்ட காரணம் காணாமோன இஸ்ரவேலின் ஆட்டுக்குட்டிகளுக்காக தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று ஆண்டவர் அருமையாக சொல்கின்றார். அதை கேட்டும் கூட இந்த பெண்மணி எந்த விதத்திலையும் அவருடைய விசுவாசத்தை இழந்து விடவில்லை. அட எப்படி ஆண்டவர், எல்லாம் இப்படிதான், இந்த யூதர்கள்லாம் இப்படிதான், யாரையும் நம்ம மதிச்சு நம்மளை நடத்த மாட்டாங்க, இவர் இப்படிதான் நினைச்சேன், இப்படிதான் சொல்லுவாரு அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வெறுப்போடையோ இல்லை ஒரு பகையோடவோ அந்த பெண்மணி நடந்து போகவில்லை. அதுக்கும் மேலாக இயேசு அந்த பெண்மணியை பார்த்து, இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு தரது நல்லதில்லைன்னு சொல்லும் பொழுது உண்மையே நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்தோம் என்றுதான் உண்மையே கோபம் வருவதற்கு வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். நம்ம அவரை பார்த்து கேட்டிருக்கலாம், நீ யார், யா என்ன நாயின்னு சொல்றக்கு, அல்ல நான் போய் எருசலேம் ஹியூமானிட்டேரியனுக்கு நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் போட போறேன், நீங்க என்ன இப்படி தப்பா பேசுறீங்க, தப்பா நடத்துறீங்க, அந்த மாதிரி ஒரு எதிர்மறையான ஒரு பதிலை பெற்றா கூட அந்த பெண்மணி அவருடைய விசுவாசத்தை விட்டு விடுவில்லை. ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தா கூட அந்த விசுவாசத்தை உறுதியாக பிடித்து கொண்ட ஒரு பெண்மணி என்று நான் சொல்லுவேன். இதற்கு நான் ஒரு பெயர் சொல்லணுமேனா பிடிவாதம் உள்ள விசுவாசம் என்று நான் சொல்லுவேன். நமக்குள்ள அந்த பிடிவாதம் உள்ள ஒரு விசுவாசம் இருப்பது அவசியம். அப்படின்னா தேவனை நான், அவர் என்னுடைய சூழ்நிலைக்கு பதில் தரும் வரை நான் விடமாட்டேன் என்று ஒரு பிடிவாதத்துடன் பிடித்து கொள்கின்ற ஒரு விசுவாசம் என்று நான் சொல்லுவேன். யாக்கோபுக்குள்ள அதுதான் இருந்தது. அவர் தேவனையோடு போராடும் பொழுது அவர் சொல்றாரு, நீங்க என்னை ஆசீர்வதிக்காத பட்சத்தில் நான் உங்களை விடமாட்டேன் ஆண்டவரே. ஒரு பிடிவாதம் உள்ள விசுவாசத்துடன் அவன் போராடும் பொழுது தேவன் அவனுக்கு பதில் தருகின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்னாலும் அதே மாதிரிதான். அன்னாலும் தேவ ஆலயத்தில் வந்து கதறி அழுகும் பொழுது அவள் சொல்ற, ஆண்டவரே நான் வந்த வண்ணமாக நான் திருப்பியும் நான் அந்த என்னுடைய பட்டணத்துக்கு நான் போக மாட்டேன், என்னுடைய பெயர் என்னுடைய எதிர்காலம் மாறணும், உம்முடைய சமூகத்துல நீங்க என்னுடைய சூழ்நிலைக்கு எப்படியாவது ஒரு பதிலை தரணும் என்று கதறி அழுது ஒரு பிடிவாத விசுவாசத்துடன் அவர் தேவனுடைய பாதத்தை பிடிக்கும் பொழுது தேவன் அவருடைய சூழ்நிலைக்கு ஒரு பதிலை தருகின்றார். ஆண்டவர் லூக்கா 18 அதிகாரத்துல கூட ஒரு சம்பவத்தை சொல்கின்றார். ஒரு விதவை ஒரு பொல்லாத ஒரு நியாயாதிபதி கிட்ட அந்த நியாயத்தை பெற்றுக்கொள்வதற்காக அனுதினமும் பின்தொடர்ந்தார். ஆண்டவர் சொல்றாரு, அந்த மனிதன் ஒரு அநீதியான நியாயாதிபதியின் தெரிந்து கூட அந்த விதவை விடவில்லை. அனுதினமும் மீண்டும் 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 அந்த கோரிக்கை மீண்டும் மீண்டும் நியாயாதிபதிக்கு முன்பதாக வைத்து ஆண்டவர் சொல்றாரு, அந்த மனிதன் ஒரு அநீதியுள்ள மனிதனா இருந்தா கூட இந்த விதவையின் விடா முயற்சினால அல்ல இந்த விதவையின் பிடிவாதத்தினால நிச்சயமாக அந்த பெண்மணிக்கு ஒரு நன்மையை செய்தே தீர்வார் என்று இயேசு சொல்கின்றார். அப்படின்னா அந்த பிடிவாதத்துடன் இருக்கின்ற ஒரு விசுவாசம் அல்ல, புறக்கணிக்கப்பட்டாலும் அந்த பின்தொடர்கின்ற ஒரு விசுவாசம். அப்படின்னா அந்த பெண்மணி இயேசுவிடத்தில் வரும்பொழுது தாவீதின் குமாரனே என்று கதறினா கூட இயேசு அதை பொருட்டா கூட எடுத்து ஒரு பதில் கூட கொடுக்கல். ஆனாலும்
அந்த பெண்மணி அந்த விசுவாசத்தை விடவில்லை. உங்களை பார்த்து நான் அதான் சொல்ல விரும்புகின்றேன். இன்று காலையில் நீங்கள் எதற்காக விசுவாசத்துடன் நிற்கின்றீர்களோ அதை பிடிவாதத்துடன் பிடித்து கொள்ளுங்கள். தேவனுடைய வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு அதன் மேல் நீங்கள் தைரியமாக நின்று, ஆண்டவரே இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சூழ்நிலையில் நடைபெறும் வரைக்கும் நான் உங்களை விடமாட்டேன், என்னுடைய புருஷன் ரட்சிக்கப்படும் வரைக்கும், என்னுடைய பிள்ளைகள் மீண்டும் உம்முடைய பிரசனத்துக்கு வரும் வரைக்கும், என்னுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும் வரைக்கும் நான் உம்மை விடமாட்டேன் என்று ஒரு பிடிவாதத்துடன் இருக்கின்ற ஒரு விசுவாசமாக இருக்கிறது அவசியம். இந்த பெண்மணிக்குள்ள அந்த விசுவாசம், தேவன் அவளுக்கு எதிர்பார்த்த விதத்தில் பதில தரலானா கூட அந்த பிடிவாதத்துடன் பிடித்து கொண்ட ஒரு விசுவாசம். மத்தேயு 7:7 நமக்கு யாவரும் அறிந்திருக்கின்ற வசனம். ஆண்டவர் சொல்கின்றார், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். அந்தோடைய வசனத்தின் மூல அந்த அர்த்தத்தை பார்க்கும் பொழுது அது என்ன சொல்கின்றனா, தேடுங்கள் தேடிக்கொண்டே இருங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் தட்டி கொண்டே இருங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அப்படின்னா ஒரு தேவ பிள்ளை எதற்காக விசுவாசிக்கின்றார்களோ, எதற்காக அவர்கள் தேவனிடத்தில் வந்து அந்த விண்ணப்பத்தை வைக்கின்றார்களோ அதை ஒரு விடாமுயற்சியுடன் அந்த விட்டு கொடுக்காத விசுவாசத்துடன் பின்தொடர்வது மிகுந்த ஒரு அவசியமான ஒரு காரியம். சில நேரத்தில் சீக்கிரமா தேவனிடத்தில் சில பேர் கோபம் அடைந்திருக்கின்றான், ஆண்டவர் நான் கேட்டோன்னு எனக்கு செய்யலை, நான் இப்படி நான் விரும்பினா ஆண்டவர் எனக்கு செய்யலை அப்படின்னு சொல்லி சில பேர் வருத்தப்படுகின்றார். ஆனால் நான் சொல்கிறேன், ஒரு உண்மையான விசுவாசம் தேவன் மேல் இருக்கும் பொழுது அது ஒரு சுலபமாக புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு விசுவாசம் இல்லை. உறுதியாக தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு விடாமல் விசுவாசிப்பது ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு காரியம். அந்த பெண்மணியுடைய சம்பவம் நமக்காக எழுதப்பட்ட அந்த காரணம் இதை நாம் கற்றுக்கொள்வதற்காக தான். தேவனிடத்தில் நாம் அந்த உதவியை நாடி வரும் பொழுது அந்த விடாமுயற்சியுடன் ஒரு புறக்கணிக்கப்பட்டது போல புரிந்திருந்தா கூட அதை விடாமல் பின்தொடர்வது ஒரு கிறிஸ்துவனுக்குள் இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான குணமாக இருக்கணும். மூன்றாவது, இந்த பெண்மணி இயேசுவிடத்தில் நாம் சந்தித்த பொழுது பார்க்கின்ற ஒரு காரியம், ஒரு விட்டு கொடுக்காத விசுவாசம் தேவன் என்னத்தை தருகின்றாரோ அதில் திருப்தியாக இருக்கின்ற விசுவாசம் என்று நான் சொல்லுவேன். ஒரு விட்டு கொடுக்காத விசுவாசம் தேவன் என்னத்தை தருகின்றாரோ அதில் திருப்தியாக இருக்கின்ற ஒரு விசுவாசமாக இருக்கின்றது. மீண்டும் அந்த சம்பவத்துக்கு வரும் பொழுது இந்த பெண்மணி இயேசு தனிமையாக இருக்க விரும்பின அந்த நேரத்தில் இந்த பெண்மணிக்கு ஒரு மிக ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை. மகள் பிசாசினால் அலக்கழிக்கப்படுகின்றார். அந்த மகளுக்கு விடுதலைக்காக இந்த தாய் மிக பாரத்தோடு இயேசுவிடத்தில் வருகின்றார். இயேசுவிடத்தில் வந்து தாவீதன் குமாரன் என்று சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி யூதர்கள் கூட இயேசுவை அதை அப்படியாக அழைக்கலைன்னா கூட இந்த புறஜாதியான பெண்மணி இயேசுவை மேசியாவாக கண்டு அவரை தாவீதன் குமாரன் என்று அழைத்து அவரிடத்தில் உதவியை நாடி வருகின்ற ஒரு பெண்மணியாக இருக்கின்றார். இயேசு அந்த பெண்மணியுடைய அந்த கோரிக்கையை சற்றும் கவனிக்காமலே நடக்கின்றது போல அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். சீஷர்கள் இயேசு இடத்தில் ஆண்டவரே ஏதோ ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கின்றார், நான் அனுப்பப்பட்ட காரணம் இஸ்ரவேலின் காணாமல் போன ஆட்டுக்குட்டிகளை நான் மீண்டும் மீட்பதுக்காக தான் வந்திருக்கிறேன் என்று சொல்றார். அதுக்கும் பின்பதாக அந்த பெண்மணி அதை கேட்டும் அவள் சோர்ந்து போகாமல் மீண்டும் பின்தொடர்ந்து ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து இயேசுவின் பாதத்தை பிடித்து கொண்டு, அப்படின்னா இயேசுவை ஆராதித்து அவருடைய பாதத்தை கெட்டியாக பிடித்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று மீண்டும் அந்த பெண்மணி கதறுகின்றார். அப்பொழுது அந்த பெண்மணி அந்த பதிலை எதிர்பார்த்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவர்களுக்குள்ளே ஒரு அதிர்ச்சி வந்திருக்கலாம் இயேசு சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம். இயேசு அந்த பெண்மணியை பார்த்து சொல்கின்றார், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பது சரியல்ல அப்படின்னு இயேசு அந்த பெண்மணியை பார்த்து சொல்றார். இந்த பெண்மணி உடனடியாக எந்த விதத்திலும் யோசிக்கல, உடனடியாக பதில் கொடுத்து, ஆண்டவரே ஆனாலும் அந்த மேஜைக்கடியில் இருக்கின்ற நாய்க்குட்டிகள் அந்த மேஜையிலிருந்து விழுகின்ற அந்த ரொட்டி துளுகளாவது எடுத்து சாப்பிடுமே ஆண்டவரே, அதை எனக்கு கொடுத்தாலும் போதும் என்று அந்த பெண்மணி சொல்கின்றார். நான் சொல்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால், சில நேரத்தில் நம் தேவனிடத்தில் நாம் விசுவாசத்துடன் அவரிடத்தில் வரும் பொழுது நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் ஏற்கனவே தேவன் எனக்கு இப்படி செய்யணும், தேவன் எனக்கு இந்த நேரத்தில் அந்த அற்புதத்தை செய்யணும் என்று சில நேரத்தில்
ஒரு ஏற்கனவே ஒரு எதிர்பார்ப்புடன் நாம் சில நேரத்தில் தேவனிடத்தில் வருகின்றோம். அந்த எதிர்பார்ப்புகள் சந்திக்கப்படாத பட்சத்தில் நாம் சோர்ந்து போகின்றோம். அந்த நேரத்துக்குள் அந்த அற்புதம் வராத பட்சத்தில் நாம் சோர்ந்து போயிடும். ஒருவேளை நீங்க சொல்லியிருக்கலாம், நான் மே மாதம் 2021 எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல நட்டையான நல்ல வாற்ற சாட்டமான ஒரு மாப்பிளை எனக்கு தருவார் என்று நீங்கள் ஒரு விசுவாசத்துடன் ஜெபித்து ஒரு விசுவாசத்துடன் எதிர்பார்ப்போடு இருந்திருக்கலாம். ஆனா இதுவரைக்கும் வந்த எல்லா ப்ரொபோசலும் கொஞ்சம் குட்டையா ஆனா வாட்ட சாட்டமா இருந்திருக்கலாம். நீங்க எதிர்பார்த்ததற்கும் கொஞ்சம் மாறாக எல்லாம் வந்திருக்கலாம். உங்களுக்குள்ள ஒரு 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 வசனம், என்னடா நான் ஆண்டவர் மேல விசுவாசத்தோடு இப்படி எதிர்பார்த்தா நான் ஆண்டவர் எனக்கு தரதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தருகின்றாரு. அல்ல ஒருவேளை உங்களுடைய விசுவாசம் எனக்கு இந்த ஜனவரி மாதத்திற்குள்ளாக இந்த ஒரு நல்ல பிரசித்தி பெற்ற ஒரு ஒரு கம்பெனியில எனக்கு ஒரு வேலையை ஆண்டர் தருவார் என்று ஒரு விசுவாசத்தோட நீங்கள் அறிக்கை செய்து ஜெபம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனா உங்களுக்கு வர எல்லா வேலை ஜாப் ஆஃபர் எல்லாம் ஒரு இன்னும் கொஞ்சம் தரைவு குறைவா இருக்கின்ற ஒரு ஒரு கம்பெனிலும் வந்து கொண்டே இருக்கலாம். உங்களுக்குள்ள ஒரு ஏமாற்றம், என்னடா நான் ஆண்டவர்கிட்ட அதை கேட்டேன் ஆனா ஆண்டவர் எனக்கு இதுதான் தராரு அப்படின்னு ஒரு ஏமாற்றம். ஒருவேளை நீங்க என்ன நீங்க விசுவாசத்தோட சொல்லியிருக்கலாம், எனக்கு ஆண்டவர் இந்த வருஷம் எனக்கு வீடு கட்ட உதவி செய்வார், நான் ஒரு 3-2 மாடி வீடை நான் கட்டி முடிப்பேன், விசுவாசத்தோட நான் அறிக்கையிடுகின்றேன் என்று நீங்க சொல்லலாம். ஆனா ஒருவேளை அந்த வீட்டுக்கு பதிலா ஒரு சாதாரண ஒரு 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 பிளாட்டை தான் வாங்குறதுக்கு உங்களுக்கு கிருபை வந்திருக்கலாம். சில நேரத்துல நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நாம் விரும்பின மாதிரி சந்திக்கப்படாத பட்சத்தில் ஏமாற்றம் உண்டாகின்றது. விசுவாசத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம், விசுவாசம் எப்பொழுதும் தேவனுடைய சித்தத்திற்கும் நோக்கத்திற்கும் உட்பட்டு செயல்பட வேண்டிய ஒரு விசுவாசமா இருப்பது ரொம்ப அவசியம். தேவனுடைய சித்தத்திற்கும் தேவனுடைய நோக்கத்திற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு விசுவாசமா இருக்கணும். அதற்கு அப்பாற்பட்டு ஒரு விசுவாசம், தெய்வீக விசுவாசம் செயல்பட முடியாது. நம்மளுடைய ஜெபங்கள் கூட, ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் இதை நம்புறேன், இதை விசுவாசிக்கின்றேன், ஆனா அதற்காட்டிலும் உம்முடைய சித்தத்திற்குள்ள இதை நடக்கணுன்றதான் என்னுடைய விருப்பம் என்று நாம் ஜெபிப்பது ரொம்ப அவசியம். சில நேரத்துல கிறிஸ்தவர்கள் அதனாலதான் சோர்ந்து போயிடுறாங்க. அவங்க கேட்கும் பொழுது அவங்க விரும்பின காரியங்கள் சில நேரத்தில் அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்காமல் போகும் பொழுது தேவனிடத்தில் ஏமாற்றம் அடைகின்றார்கள். யாக்கோபு 4வது அதிகாரத்தில் யாக்கோபு 3:4 தான் சொல்றார், நீங்கள் பல நேரத்தில் கேட்காதனால் நீங்க பெற்றுக்கொள்வதில்லை, அப்பவும் கேட்கும் பொழுது சரியான விதத்தில் நீங்கள் கேட்காதனால் பெற்றுக்கொள்வதில்லை என்று யாக்கோபு சொல்றார். ஆனால் பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் தேவனிடத்தில் கேட்பதில்லை. கேட்கும் பொழுதும் ஒரு உண்மையான தேவனுடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து கேட்கறதுக்கு பதிலாக நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய சுய விருப்பத்திற்காக நாம் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது, யாக்கோபு சொல்றார், நம்மளுடைய சுய இன்பத்திற்காக நீங்க கேட்கும் பொழுது தேவன் அதை நமக்கு அந்த சித்தத்தை அவர் தருவதில்லை அப்படின்னு யாக்கோபு சொல்கின்றார். இயேசு இந்த கானானிய ஸ்திரியை பாராட்டின மிக முக்கியமான காரணம் ஏனென்றால், வெறும் ஒரு விட்டு கொடுக்காம விடாமுயற்சிக்காக மாத்திரமல்ல, அந்த பெண்மணிக்குள்ள ஒரு தாழ்மையான ஒரு மனப்பான்மை இருந்தது இயேசு கண்டா. அப்படின்னா அவ இயேசு இடத்தில் வரும்பொழுது அவளுக்குள் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, இயேசு எனக்கு இதை செய்யணும், இயேசு எனக்கு இது இந்த அற்புதத்தை செய்யணும் என்று. ஆனாலும் அவள் என்ன சொன்னால், ஆண்டவரே அந்த மேஜையிலிருந்து விழுகின்ற ஒரு சின்ன துளி கூட எனக்கு கிடைச்சா போதும் ஆண்டவர், அப்படின்னா எனக்கு நான் எதிர்பார்த்த காரியம் கிடைக்கலன்னா கூட நீங்க எனக்கு என்ன தருகின்றீங்களோ அதை கூட நான் பெற்றுக்கொண்டு நான் சந்தோஷமா போவதற்கு ஆயத்தமா இருக்கின்றேன் என்று சொல்கின்றான். யோபு விதமாக எழுதுகின்றார். யோபு புஸ்தகத்துல 2வது அதிகாரத்தில் 10வது வசனம் வாசிக்க கேட்கலாமா? யோபு 2வது அதிகாரம் 10வது வசனத்துல, அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபு மனைவியை பார்த்து சொல்றார், ஆண்டவரிடத்தில் நம் நன்மையான காரியங்களை மட்டும் பெற்றுக்கொள்ளணுமா, ஏன் ஆண்டவர் தீமையை கொடுத்தா நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதா என்று தம்முடைய மனைவியை கடிந்து கொள்கின்றார். அப்படின்னா யோபுக்குள்ள இருந்த விசுவாசம் என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் மிக முக்கியமாக தேவனுடைய சித்தம் தான் நிறைவேறணும், அதற்கு நான் முக்கியத்துவம் தர விரும்புகின்றேன் என்று யோபு அவருடைய வாழ்க்கையில விரும்பினார். நானும் உங்களை பார்த்து சொல்கின்ற காரியம், சில நேரத்துல இந்த விசுவாசம், இந்த ஃபெய்த் மூமெண்ட்னு சொல்லுவோம், இந்த நேம் இட் அண்ட் கிளைம் இட், அறிக்கை பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கின்ற அந்த விசுவாசத்துல என்ன பிரச்சனைனா, நிறைய நேரத்துல சுய பலத்திற்கு பலனுக்காக செயல்படுகின்ற விசுவாசம் என்று நான் சொல்லுவேன்.
ஆண்டவர் மகிமைப்படுவதற்காக இல்ல தங்களுடைய சுயத்தின் இன்பத்திற்காக தேவனை பயன்படுத்துகின்ற விசுவாசமா இருக்கின்றது. என்றைக்கும் விசுவாசத்தை நம்மளுடைய விருப்பங்களை அடைவதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு விசுவாசம் ஒரு தெய்வீக விசுவாசம் அல்ல. ஒரு தெய்வீக விசுவாசம் என்னவென்றால், ஆண்டவரே நான் இதை விரும்பினாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையிலே நடக்கணும். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய சித்தத்திற்கு நான் ஒப்பு கொடுத்து என்னுடைய ஜெபங்களும் உம்முடைய சித்தத்திற்குள் காணப்படணும் ஆண்டவரே அப்படின்ற ஒரு ஜெபத்தை செய்வது அவசியம். ஒரு விட்டு கொடுக்காத ஒரு விசுவாசம் என்னவென்றால், ஆண்டவரே நான் இதெல்லாம் விரும்பினா கூட ஆண்டவரே எனக்கு நீங்கள் என்ன தந்தாலும் அது நன்மையா இருப்பும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். நான் கேட்டதை நான் பெற்றுக்கொள்ளனா கூட நீங்க என்னத்தை தருகின்றீர்களோ அது என்னோட வாழ்க்கையில் நிச்சயமாக ஆசீர்வாதமா இருக்கும் ஆண்டவரே என்று ஒரு நம்பிக்கை தான் அந்த விட்டு கொடுக்காத விசுவாசத்துக்குள் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு 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 அம்சமா இருக்கின்றது. இந்த பெண்மணிக்குள் அதை தான் பார்க்கின்றோம். ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை இயேசுவிடத்தில் வரும் பொழுது அந்த பெண்மணிக்குள்ள ஒருவேளை அந்த அந்த எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம், எனக்கு உடனே ஆண்டவர் இதை சொல்லணும் அதை செய்யணும் அப்படின்னு. ஆனால் இயேசு சொல்கின்ற வார்த்தைகள் அவள் எதிர்பார்த்ததற்கு மாறாக இருந்தா கூட சோர்ந்து போகவில்லை. அவர் சொல்ற ஆண்டவரே நாய்க்குட்டி மேஜைக்கடியில் இருந்து அந்த துளிகள் விழுந்தா கூட அதை கூட பிடித்து கொள்ளுமே அது எனக்கு கிடைச்சா போதும் ஆண்டவரே என்று அந்த விசுவாசத்துடன் அந்த பெண்மணி செயல்பட்டார். உங்களை பார்த்து நான் தான் சொல்கின்றேன், நம்மளுடைய ஜபங்களில் விசுவாச ஜபங்களில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நம்மளுடைய ஜபங்கள் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்த ஜபங்களா இருக்கின்றதா, நம்மளுடைய ஜபங்களை நம்மளுடைய விருப்பங்களை தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜபிக்கின்றோமா. ஆண்டவரே இதைதான் நீங்கள் செய்யணும் என்று தேவனை கட்டளையிட்டு நம்மளுடைய விருப்பத்தை தேவனை செய்ய சொல்வதை விட நாம் ஜெபிக்க வேண்டிய விதம், ஆண்டவரே நீங்கள் என் வாழ்க்கையில் என்னத்தை விரும்புகின்றீர்களோ என்னத்தை செய்ய நோக்கம் கொண்டிருக்கின்றீரோ அதற்கு நான் என்னை அர்ப்பணித்து உம் சித்தம் என் வாழ்க்கையில் நடப்பதற்காக நான் என்னை தத்தம் செய்கின்றேன் என்றுதான் நாம் கொடுப்பது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். விசுவாசத்தின் ஜெபத்துல பலர் சோர்ந்து போகின்ற காரணம் அவர்கள் எதிர்பார்த்த பதில் கிடைக்காதனால். ஆனால் தேவனுடைய வார்த்தையில் நாம் பார்க்கின்றோம், நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்திற்குள்ளாக நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நாம் கேட்கின்ற காரியங்களுக்கு பதில் அளிப்பார் என்பது சந்தேகமில்லை. இன்று என்னோடு கூட ஒரு நிமிடம் கைகளை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னுடைய சித்தமாய் மாறட்டும். ஆண்டவரே நான் ஜெபிக்கின்ற காரியம் என்னுடைய சுயத்திற்காக அல்ல, ஆண்டவரே உம்முடைய நோக்கங்கள் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்காக என்னை நீங்கள் பயன்படுத்துங்க ஆண்டவரே என்று நான் ஜெபிக்க நான் விரும்புகின்றேன் என்று நாம் கேட்கணும். இன்று காலையில் நான் உங்களை உற்சாகப்படுத்துகின்ற காரியம், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் ஜெபித்த காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் உங்களுக்கு வராத பட்சத்தில் நீங்கள் தொடர்ந்து அந்த விட்டு கொடுக்காத விசுவாசத்தில் உறுதியாயிருப்பது மிக அவசியமான காரியம். நீங்கள் உங்களை பார்த்து சொல்ல வேண்டிய காரியம், தேவன் என்னுடைய நல்ல தேவன், என் வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்வார், சத்ரு என் வாழ்க்கையில் தீமையை செய்தா கூட அதை நன்மையாக மாற்றுவதற்கு வல்லமை உள்ள என்னுடைய தேவனாயிருக்கின்றார். ஸோ என்னுடைய தேவன் என் வாழ்க்கையில் நிச்சயமாக அவருடைய கிருபையும் அவருடைய மகிமையும் வழங்க செய்வார். நான் அதை காணும் வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன், விசுவாசத்தில் நான் தரித்திருந்து உறுதியாயிருப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுப்பது மிகுந்த அவசியமான காரியம். நான்காவது அந்த சம்பவத்தில் நாம் பார்க்கின்றது, ஒரு விட்டு கொடுக்காத விசுவாசம் தேவனால் சோதிக்கப்படுகின்ற ஒரு விசுவாசமாயிருக்கின்றது. ஒரு விட்டு கொடுக்காத விசுவாசம் தேவனால் சோதிக்கப்படுகின்ற விசுவாசமாயிருக்கின்றது. அந்த முழு சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி இயேசுவின் பதில், பெண்மணிக்கு தேவன் தந்த பதிலை நாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியப்படுறோம். இயேசுவா அப்படி சொல்லுவார், இயேசு அப்படி செய்வாரா, இயேசு ஏன் அந்த அம்மாவுக்கு உடனடியாக உதவி செய்யாமல் போனார் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இயேசு அந்த அம்மாவுடைய கூக்குரலை கேட்காத மாதிரி நடந்து கொண்டிருந்தார். இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்த பின்பதை கூட இயேசு உடனடியாக அந்த அற்புதத்தை செய்யவில்லை. நாம் பார்க்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால், தேவ வசனத்தில் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் நம்மளுடைய விசுவாசத்தை புடமிடுகின்ற தேவனாயிருக்கின்றார், நம்மளுடைய விசுவாசத்தை சோதிக்கின்ற தேவனாயிருக்கின்றார். நாம் விசுவாசத்தை படிக்கும் பொழுது, விசுவாசம் என்பது ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு காரியம்,
ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த விசுவாசத்தின் பாடங்களை படிப்பது ஒரு மிக ஒரு ஒரு அருமையான ஒரு அனுபவம் என்று நான் சொல்வேன். என்னோட வாழ்க்கையில நான் இன்னும் விசுவாசத்தின் அனுபவங்களுக்காக நான் தேவனிடத்தில் நான் ஜெபிக்கின்றேன். ஒவ்வொரு தினையும் நான் இன்னும் ஒரு அடிப்படையான ஒரு கீழ்த்தளத்தில் தான் இருப்பேன் என்று நான் சொல்றேன். ஆனா என்னுடைய புரிந்து கொள்ளுதல் வரைக்கும் விசுவாசம் என்பது மூன்று விதத்தில் நாம் சொல்லலாம். முதலாவது, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. அப்படின்னா தேவனிடத்தில் யார் பக்கம் சேர்கின்றார்களோ ஒரு விசுவாசத்துடன் வரும்பொழுது தேவன் அதன் மூலமாக மகிமைப்படப்படுகின்றார். அது முதல் சத்தியம் விசுவாசத்தை குறித்து. இரண்டாவது, விசுவாசம் நம் வாழ்க்கையில் காணப்படும் பொழுது நிச்சயம் தேவன் அதற்கு பலனை அளிக்கின்றார். ஸோ விசுவாசத்துடன் எந்த செயலை செய்தாலும் தேவன் அதை மறப்பதில்லை, தேவன் அதை விட்டு விடுவதில்லை, அதற்கு நிச்சயமாக ஒரு பலனை தருகின்ற ஒரு தேவனாயிருக்கின்றார். மூன்றாவது ஒரு முக்கியமான சத்தியம் விசுவாசத்தை குறித்து, விசுவாசம் எப்பொழுதும் சோதிக்கப்படுகின்ற ஒரு காரியமாயிருக்கின்றது. தேவனோடு நடக்கின்ற யாரை பார்த்து நீங்க கேட்டாலும் அவர்களோட தேவனோட நடக்கின்ற அனுபவங்களில் பல நேரங்களில் அவர்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படத்தக்கதான அனுபவங்கள் வழியாக தேவன் அவர்களை நடத்தி செல்கின்றார். ஸோ தேவன் இந்த சூழ்நிலையில கூட அந்த பெண்மணியின் விசுவாசத்தை சோதிக்கின்றார் என்று நான் சொல்லுவேன். அவர் மேல் பார்வையில் பார்க்கும் பொழுது ஒருவேளை அவர் தருகின்ற பதில் ஒரு ஒரு கவலையீனமான பதிலாக இருந்தா கூட அவருடைய மூல காரணம் அந்த பெண்மணியின் விசுவாசத்தை சோதித்து புடமிடுகின்றவராய் இருக்கின்றார். இதான் பேதுரு எழுதுகின்றார். 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பொன்னை காட்டிலும் மிக விலையேற பெற்றது உங்க விசுவாசம், அந்த விசுவாசம் சோதிக்கப்படும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது. ஸோ நாம் விசுவாசத்தில் தரித்திருக்கும் பொழுது, விசுவாசத்தில் ஜெபிக்கும் பொழுது, விசுவாசத்தில் எதிர்பார்ப்போடு நாம் தேவனிடத்தில் காத்திருக்கும் பொழுது நாம் நிச்சயமாக எதிர்பார்க்க வேண்டிய ஒரு காரியம், நம்மளுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகின்றதை நாம் எதிர்பார்க்கும். நான் சொல்லுவோம், அந்த சோதிக்கப்படுவதற்கு ரெண்டு எல்லைகள் உண்டு விசுவாசம் சோதிக்கப்படுவது. ஸோ அதை பிரிக்கணும் என்றால் முதலாவது அது வந்து தியரி டெஸ்ட், இரண்டாவது ப்ராக்டிக்கல் டெஸ்ட் என்று நான் சொல்லுவேன். ஸோ ஒவ்வொரு விசுவாசத்திற்கும் அந்த தியரி, அந்த அறிவை சோதிப்பது, விசுவாசத்தை குறித்து நாம் அறிந்திருக்கின்ற அறிவை சோதிப்பது, இரண்டாவது அந்த நடைமுறையான விசுவாசத்தை சோதிக்கின்ற ஒரு எல்லை என்று நான் சொல்லுவேன். ஸோ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன், நீங்கள் ஒரு வண்டி ஓட்டுவதற்கு லைசன்ஸ் வாங்க விரும்புனீங்கன்னா நீங்கள் அதை லைசன்ஸ் வாங்குவதற்கு முன்பதாக ஒரு பரீட்சையை நீங்கள் எடுப்பது அவசியம். ஸோ அந்த பரீட்சைக்கும் இரண்டு பங்குகள் உண்டு, ஒன்று வந்து தியரி, இன்னொன்று வந்து ப்ராக்டிக். ஸோ அந்த தியரி என்னென்னா, நீங்கள் உட்கார்ந்து அந்த ரோட்டில் இருக்கின்ற அந்த எல்லா அந்த ரோட் சைன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி, இது என்ன, அது என்ன என்று பல கேள்விகளுக்கு நீங்கள் உங்களுடைய அறிவுபூர்வமாக இருக்கின்ற அந்த இதை சோதித்து உங்களுக்கு ஒரு பரீட்சை தருகின்றார். அதை முடித்த பின்பதாக நம்ம ஊரில் சில நேரத்தில் அதை நீங்கள் அதையே அறக்குறையாக பண்ணி லைசன்ஸ் வாங்கிடுறாங்க. பட் முக்கால்வாசி வெளிநாடுகளில் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒரு லைசன்ஸ், வண்டி ஓட்டுவதற்கு லைசன்ஸ் வாங்கணும்னா முதலாவது அந்த தியரி டெஸ்ட் எடுக்கிறீங்க, இரண்டாவது அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட். அப்படின்னா ஒரு வண்டியில் உட்கார வச்சு ஒருத்தர் உங்களை வண்டியை ஓட்ட வைத்து உங்களுக்கு அந்த அறிவு மாத்திரம் இல்லை, அந்த நடைமுறையாக அதை செய்யத்தக்க அந்த திறமை இருக்கின்றதா என்று சோதித்து பார்ப்பார்கள். நான் சொல்லுவேன், விசுவாசத்திற்கும் அதுதான் ஆண்டவர் செய்கிறார். ஒரு பக்கத்தில் நமக்கு அந்த தியரி அவசியம், அப்படின்னா தேவ வார்த்தை நமக்குள்ள தங்கி இருக்கும் பொழுது அந்த அறிவு வருகின்றது, தேவன் இதை செய்கின்றார், தேவன் இதை செய்வார் என்று அது தியரியாக இருக்கின்றது. ஆனால் இன்னொரு பக்கம் அந்த ப்ராக்டிக்கலான டெஸ்ட்டும் நாம் அனுபவிப்பது ரொம்ப அவசியமா இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு, நீங்கள் நல்லா சுகமாக ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நீங்கள் அறிக்கை செய்யலாம், எனக்கு தேவன் பலனாக இருக்கின்றார், தேவன் எனக்கு சுகமாக இருக்கின்றார், நான் சாவாமல் பிழைத்திருப்பேன் என்று ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது சொல்வது ஒரு பக்கம். ஆனால் வியாதியினால் கஷ்டப்படும் பொழுது, ஒரு சூழ்நிலையால் நீங்கள் அதில் தாக்கப்படும் பொழுது அந்த நேரத்தில் எழும்பி நின்று சொல்கின்றது தான் நடைமுறையான பரீட்சை நான் சொல்லுவேன். ஸோ தியரி வந்து எல்லாம் நல்லா இருக்கும்போது சொல்கின்றது, ஆனால் அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் என்பது நம் உண்மையாகவே நம்மளுடைய சரீரத்தில் பலவீனம் வரும் பொழுது
அந்த நேரத்திலும் எழும்பி நின்று தேவன் என்னுடைய பலனாய் இருக்கின்றார், தேவன் எனக்கு சுகத்தை தருவார், தேவனுடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று சொல்வதுதான் அந்த விசுவாசத்தின் சோதனை என்று நான் சொல்லுவேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது, உங்க பிசினஸ் எல்லாம் நல்லா போய் கொண்டிருக்கும் பொழுது, வேலையோட நிச்சயம் இருக்கும் பொழுது நீங்க சொல்லலாம், வழி இல்லாத இடத்தில் தேவன் எனக்கு வழியை உண்டாக்குவார் என்று அது தியரியாக நீங்கள் அறிக்கை பண்ணலாம். ஆனா அதோடைய பிராக்டிக்கல் சோதனை எங்க வரும் என்றால், வேலையை நீங்கள் இழந்து விட்ட பின்பதாக, அல்ல அந்த பிசினஸ்ல பெரிய தோல்வி அடைந்த பின்பதாக, அந்த சூழ்நிலையில் எழும்பி நின்று தேவன் எனக்கு வழி இல்லாத இடத்தில் வழியை தருவார் என்று நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுதுதான் அந்த உண்மையான விசுவாசத்தின் சோதனை என்று நான் சொல்லுவேன். அப்படின்னா இந்த பெண்மணி இயேசுவிடத்தில் வந்த பொழுதும் இயேசு அவளுடைய தியரியை பிராக்டிக்கலாக சோதிக்க ஆரம்பிக்கின்றார். தியரி நாலேஜ் பிராக்டிக்கலா சோதிக்க ஆரம்பிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பெண்மணி இயேசுவிடத்தில் வருவதற்கு ஒரு காரணம் இருந்திருக்கும். அப்படின்னா அந்த பெண்மணி இயேசுவை குறித்து பல நேரங்களில் கேள்விப்பட்டிருப்பாங்க. இயேசு என்று ஒருத்தர் இருக்கின்றார், நாசரேத்திலிருந்து வந்த ஒரு மனிதன், இவர் இப்படியாக எல்லா ஊர் ஊரா போய் பலருக்கு சுகத்தை தருகின்றார், யார் அவரிடத்தில் போனாலும் சுகத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள், தேவ அவர் அற்புதங்களை செய்கின்றார் என்று இந்த பெண்மணி மற்றவர்களிடத்திலிருந்து கேட்ட சில காரியங்களா இருந்து அது நிமித்தம் அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்திருக்கலாம். சோ இயேசுவிடத்தில் இந்த பெண்மணி அணுகின காரணமே வந்து ஒரு அறிவு இருந்தது. இயேசு சுகமளிக்கின்ற ஒரு போதகர், இயேசு ஒரு சுகமளிக்கின்ற ஒரு நபர் என்று அந்த அறிவு இருந்தது. ஆனால் இயேசுவிடத்தில் வரும்போது இயேசு என்ன பண்றாரு, அம்மா உன்னுடைய அறிவை நான் இப்போ அந்த அறிவின் விசுவாசத்தை நடைமுறை விசுவாசமாய் நான் உன்னை சோதிக்க போகின்றேன் என்று இயேசு அந்த பெண்மணி எதிர்பார்த்த விதத்தில் பதிலை தராமல் அந்த பெண்மணியை கொஞ்சம் ஆண்டவர் கொஞ்சம் இழுத்து கொஞ்சம் அந்த அம்மாவை காக்க வைக்கிறார். ஏனென்றால் அந்த விசுவாசத்தை சோதிக்கின்றார் இயேசு. அந்த பெண்மணிக்குள் இருக்கின்ற அந்த விசுவாசம் ஒரு உண்மையான விசுவாசமா, விட்டு கொடுக்காம தேவன் மேல் அந்த பின்தொடர்கின்ற விசுவாசமா என்று இயேசு பார்க்கின்றார். மத்தேயு அந்த 15 அதிகாரத்தில் 27-28 வாசிக்க கேட்கலாமா. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். சோ ஆண்டவர் அவ்வளோ தூரம் அந்த பெண்மணியை சோதித்து கடைசியில் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய விசுவாசம் பெரிது. ஏன்னா அந்த விட்டு கொடுக்காத விசுவாசத்தை அந்த பெண்மணிக்குள் இயேசு கண்டபொழுது பார்த்து பாராட்டு கொடுக்கின்றார். நீ ஒரு புறஜாதியின் பெண்மணியா இருந்தா கூட நீ என்னை அணுகும் பொழுது ஒரு உண்மையான விசுவாசத்துடன் என்னை அணுகினாய். சோ உன்னுடைய விசுவாசம் பெரியது, போ, நீ எதிர்பார்த்த மாதிரியே உன் வாழ்க்கையில் நடைபெறும் என்று இயேசு அற்புதத்தை செய்கின்றார். என்ன ஒரு அற்புதமான இரட்சகராயிருக்கின்றார். சில நேரத்துல நாம் அந்த விசுவாசத்தின் சோதனை வழியாக போகும் பொழுது சோர்ந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது, விட்டு கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஐயோ, நான் இவ்வளோ ஜெபிச்சிட்டேனே, இவ்வளோ நான் கேட்டுட்டேன், ஆண்டர் எனக்கு பதில் தரலையே, ஆண்டர் இன்னும் என் சூழ்நிலையை மாத்தலையே என்று நீங்கள் சோர்ந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் உங்களை பார்த்து நான் சொல்கின்றது, இன்று காலையில் நீங்கள் எதற்காக தேவனிடத்தில் விசுவாசமாய் நிற்கின்றீர்களோ அதை விட்டு கொடுக்காமல் ஒரு விடாமுயற்சியுடன் அந்த வாக்கு தத்தத்தை பின்தொடர்வது ரொம்ப அவசியம். நீங்கள் அந்த விசுவாசத்தின் அறிக்கை செய்வது மிகுந்த ஒரு அவசியம். என்ன சூழ்நிலைகள் மேற்பார்வையில் என்ன மாதிரி இருந்தாலும், என்ன மாதிரி நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒன்றும் சந்திக்கப்படாமல் இருந்தாலும், நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக நின்று தேவன் எனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் நான் அவரை விடமாட்டேன் என்று அந்த உறுதியுடன் அந்த விசுவாசத்தை பிடித்து கொண்டீர்கள் என்றால், நிச்சயம் தேவன் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவனாயிருக்கின்றார். நம்முடைய தேவன் சூழ்நிலைகளை மாற்றுகின்ற தேவனாயிருக்கின்றார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய தேவன் வல்லவராயிருக்கின்றார். இன்றைக்கு உங்களை குணமாக்க தேவன் வல்லவராயிருக்கின்றார். இந்த அதிகாரத்திலும் நம் வசன பகுதியில் நாம் பார்க்கின்ற சத்தியங்கள், இயேசுவிடத்தில் யார் வேணாலும் எப்ப வேணாலும் அணுகலாம்,
விசுவாசத்துடன் யார் வேணாலும் இயேசுவிடத்தில் தைரியமாக வருவதற்கு ஆண்டவர் அந்த சிங்காசனத்தில் எல்லாருக்கும் வாய்ப்பை தந்திருக்கின்றார். அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மதத்தை சேர்ந்திருந்தாலும் பரவாயில்ல, உங்க பின்னணி என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, இயேசு என்ற நாமத்தை நோக்கி கூப்பிடுகின்ற யாரா இருந்தாலும் அவர்களுக்கு கிருபை உண்டு, அவர்களுக்கு சுகம் உண்டு, அவர்களுக்கு விடுதலை உண்டு. ஸோ இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய இக்கட்டான நேரத்தில் கைகளை உயர்த்தி கேளுங்க, தாவீதின் குமாரனாகி இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு மனம் இறங்குங்க என்று கேளுங்கள். தேவன் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவா, தேவன் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை நிச்சயம் தருவா. இந்த அதிகாரத்தில் நாம் அதை தான் காண்கின்றோம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த பெண்மணி இயேசுவிடத்தில் வரும்பொழுது அவள் இயேசுவிடத்தில் இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்ட காரணம் ஒரு தைரியத்துடன் இயேசுவிடத்தில் வந்த ஒரு பெண்மணியா இருந்தார். இரண்டாவது, நம்மளுடைய விசுவாசம் ஒரு பிடிவாதம் உள்ள விசுவாசமா இருப்பது அவசியம். ஒரு சுலபமாக விட்டு கொடுக்காமல், ஆண்டவரே என்னுடைய ஜெபகங்கள் ஒருவேளை புறக்கணிக்கப்பட்ட போல நான் தோணுனா கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே, பிடிவாதமாக நான் அந்த வசனத்தை பிடித்துக் கொள்வேன், பிடிவாதமாக நான் அந்த வாக்கு தத்தத்தை நான் பிடித்துக் கொள்வேன் என்று ஒரு வைராக்கியத்தோடு பிடித்துக் கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்குது. மூன்றாவது, நம்மளுடைய விசுவாசம் ஆண்டவருடைய சித்தத்திற்கு இணங்கி கிரியை செய்கின்ற ஒரு விசுவாசமாக இருக்கும். நம்மளுடைய ஜெபங்களும் முதலாவது தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில விரும்பினா கூட நாளின் முடிவில் என்னுடைய சித்தம் இல்லை ஆண்டவரே, உம்முடைய சித்தம் தான் என்னோட வாழ்க்கையில நிறைவேறணும், நன்மையான காரியங்கள் நீங்கள் செய்வீர் என்று எனக்குள்ள நம்பிக்கை உண்டு, என்ன நீங்க தந்தாலும் அது எனக்கு நன்மையா இருக்கும் என்று எனக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டு, நான் எதிர்பார்த்த காரியங்கள் ஒருவேளை கிடைக்கலன்னா கூட நீங்க எனக்கு என்னத்தை தருவீங்களோ அது எனக்கு நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்கும் என்று ஒரு உறுதி இருப்பது அவசியம். நான்காவது, விசுவாசம் சோதிக்கப்படுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கும். நாம் எதற்காக விசுவாசத்துடன் நிற்கின்றோமோ அதை ஆண்டவர் சோதித்து புடமிட்டு நம் விசுவாசத்தை கட்டி எழுப்புகின்றார். விசுவாசத்தின் மிக ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்னவென்றால், ஒவ்வொரு முறையும் தேவனிடத்தில் நாம் விசுவாசத்துடன் நின்று ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது விசுவாசத்தில் வளர்கின்றோம். முதல் ஜபத்திற்கு நீங்கள் பதில் பெற்றுக்கொள்ளும் பொழுது அடுத்த ஜபம் நீங்கள் செய்யும் பொழுது இன்னும் தைரியத்தோடு செய்கிறீங்க, இன்னும் ஒரு நிச்சயத்தோடு செய்கின்றீங்க. படிபடியாக விசுவாசத்தில் நாம் வளர ஆரம்பிக்கின்றோம். உங்களை பார்த்து நான் அதான் இன்று காலையில் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். தேவனிடத்தில் காரியங்களை கேட்பதற்கு வெக்கப்படாதீர்கள், தேவனிடத்தில் காரியங்களை கேட்பதற்கு தயங்காதீர்கள். உரிமையா தேவனுடைய சிங்காசனத்திற்கு நீங்கள் அணுகி, ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலையை நீங்கள் சந்தியுங்க, என்னுடைய சூழ்நிலைகள் நீங்கள் மாற்றுங்கள் என்று நாம் ஒரு தைரியத்தோடு நாம் கேட்பதற்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையின் மூலமாக நமக்கு அந்த உரிமையை தந்திருக்கின்றார். உங்களை பார்த்து இன்று நான் காலையில் தான் உற்சாகப்படுத்த விரும்புகின்றேன். இந்த நாட்களிலும் கூட மே மாதத்தில் ஒருவேளை சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும், பல விதங்களில் பலர் பாதிக்கப்பட்டிருந்தாலும், பல நேரங்கள் ஒருவேளை ஒரு இக்கட்டான சூழ்நிலை வழியாக நீங்கள் கடந்து சென்றாலும் உங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்பது அவசியம். விட்டு கொடுக்காமல் உங்கள் விசுவாசத்தை கடைபிடிப்பது அவசியம். உங்களுக்காக நான் இன்று ஜெபிக்க விரும்புகின்றேன். உங்களுடைய சூழ்நிலைகளுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னுடைய விசுவாசத்தோடு சேர்த்து இன்று காலையில் ஒரு அக்ரிமெண்ட் ப்ரேயர் நான் உங்களோட செய்ய விரும்புகிறேன். நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு நிமிடம் உங்கள் கைகளை உயர்த்தி என்னோட கூட ஜெபிக்க முடியாது, அவங்களை கேட்கின்றேன். கைகளை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் வாங்க ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலையை மாற்றுங்க ஆண்டவரே. இன்று நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன், தாவீதன் குமாரனே உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன் ஆண்டவரே. இன்று காலையில் இந்த செய்தியை கேட்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக நான் விசேஷமாக ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. நீங்கள் ஜெபங்களை கேட்கின்ற தேவன் மாத்திரமல்ல, ஜெபத்திற்கு பதில் தருகின்ற தேவனாக இருக்கின்றீர். ஸோ இன்று காலையில் எதற்கெல்லாம் தேவ உங்கள் மேல் விசுவாசமாக இருக்கின்றார்களோ அந்த காரியங்களை இன்று பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் வழிகள் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடைபெறுவதாக, இன்றைக்கே ஒரு சுகம் வருவதாக. ஒருவேளை வியாதியினால, ஒருவேளை கொரோனானால யாராவது ஒருத்தர் ஒரு படுக்கையில் இருந்தாங்கன்னா இன்றைக்கே இயேசுவின் அற்புத வல்லமை கடந்து சென்று அவர்களுடைய சரீரத்தை தொட்டு முற்றிலும் அவர்களுடைய சுகத்தை நீங்கள் தருவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகின்ற ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களை நீங்கள் பாதுகாப்பதற்காக நன்றி ஆண்டவரே.
ஆண்டவரே எதற்காக விசுவாசத்துடன் நின்று உம்மிடத்தில் விண்ணப்பம் செய்கின்றார்களோ அதற்கு பதிலை காண செய்யட்டும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் அவர்கள் பதில்களை காண்பார்களாக. மே மாதத்தில் ஒரு உடைந்தோடும் ஒரு அபிஷேகம் நம்முடைய ஜனங்கள் மேல் இருப்பதாக ஆண்டவரே. ஆண்டவரே புதிய காரியங்கள் புதிய வாசல்கள் உம்முடைய ஜனங்களுக்காக திறந்து பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. எங்கள் சபைக்கு நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தின்படியே இந்த வருடம் ஒரு அற்புதத்தின் வருடமாக அதிசயங்கள் காணுகின்ற வருடமாக இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசிகளின் குடும்பத்தில் தேவன் அவர் அபரீத விதத்தில் அற்புதங்களை செய்து வாசல்களை திறந்து பெரிய காரியங்களை செய்ய நான் ஜெபிக்கின்ற ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மத்தேயு 15 அதிகாரத்திலிருந்து நாங்கள் இன்று காலையில் பார்த்த அந்த வசனத்தின்படியே அந்த புறஜாதி பெண்மணிக்குள்ளே இருந்து அந்த விசுவாசத்தை போல எங்கள் வாழ்க்கையிலும் இருப்பதாக. இயேசுவிடத்தில் நாங்கள் தைரியத்தோடு வருவதற்கும் விடாமுயற்சியோடும் இயேசுவை பின்பற்றுவதற்கும் ஒரு பிடிவாதத்தின் விசுவாசத்தை எங்களுக்கு தந்து ஆண்டவரே இந்த மாதத்தில் உம்முடைய ஜனங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும் என்று நான் கேட்கின்றேன். உமக்கு நான் இன்றைக்கு துதி கனத்தை செலுத்துகின்றேன். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றேன் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இந்த வாரம் முழுவதும் இருந்து உங்கள் காரியங்களை வாய்க்க செய்து உங்கள் கைகளை ஆசீர்வதித்து உங்கள் கைகளின் பிரயாசத்திற்கு பலனை தருவாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராமேன்.